செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தாயிலும் நைந்து போகும் என் வாழ்வு, நீ நைந்தாயிலும் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என் தமிழ் தாயை வணங்கி இந்நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வாயினால் சொல்லிடவும் அடங்காதப்பா, வரிசையுடன் எழுதி வைக்க வகையும் இல்லை, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ, ஆயிரம் நூல் எழுதினும் முடிவுறாதான் ஐயனவன் பெருமையை நான் சுருக்கி சொல்வேன் என்ற சொற்களுக்கு இணங்க விளங்கும் தமிழ்த்துறை முனைவர் முனைவர் சோமராசேந்திரன் ஐயா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நடந்து வருமாறு அன்றாயிரம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துறை வழங்கியிருக்கிற எங்கள் பேரண்டிற்கும் பெருமதிக்கும் உரிய கல்லூரி நிர்வாகக்குழு தலைவர் பெரியார் பொன் பாலசுப்ரமணியன் பி அவர்களே, சிறப்புரையாற்றவரை இருந்திருக்கிற மரியாதைக்குரிய செல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய முன்னாள் தமிழ்த்துறை தலைவர், சென்னை வேளாங்கண் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியுடைய இன்னார் முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் சி உலக நாயகி பழனி அவர்களே, எங்கள் கல்லூரியின் இந்த நிகழ்வுக்கு வருகிறது எங்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வெங்கடாசலபுரத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேரன்புக்குரிய திருமதி வானதி பெரியசாமி அவர்களே, மரியாதைக்குரிய குல முதன்மையர் பிரபாகரன் அவர்களே, பொறுப்பாளர் அருமையில் சக்திவேல் அவர்களே, அன்புகளந்த வணக்கத்தை முதற்கு உரித்தாற்றிக் கொள்கிறேன். தமிழ்த்துறையின் சார்பில் முன்னாள் முதல்வரும் பொன்விழா குழுவினுடைய பொறுப்பாளருமாகிய மரியாதைக்குரிய ஜெயபிரகாசம் ஐயா அவர்களே, அன்போடு வழிபாடு உங்களுக்கு நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நாங்கள் சிறப்பு சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அப்படி அழைத்து வருகிற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம், இவர் நாடறிந்த பேச்சாளர், மிக எல்லா இந்தியாவின் பல இடங்களுக்கு சென்றவர் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் அழைத்து வந்திருக்கக்கூடிய உலகறிந்த பேச்சாளர், 42 நாடுகளுக்கு அவர் சென்று வந்திருக்கிறார். தமிழ்த்துறையைச் சேர்ந்தவர் அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை, தமிழ்த்துறை ஆசிரியர்கள் அழைக்கவில்லை, எங்களை அழைத்து நம்முடைய கல்லூரி நிர்வாக குழு தலைவர் அவர்கள் இவர்களை இந்த கூட்டத்துக்கு அழையுங்கள் என்று அவர்கள் பெயரை சொன்னார்கள். அதனால நிர்வாக குழு தலைவரின் தேர்வு என்பதால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேராளரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். முதல் முறையாக இந்த கூட்டத்திற்கு தான் ஏன் நீங்கள் இவர்களை அழைக்கக்கூடாது என்றார்கள். நாங்கள் எதுவுமே சொல்லவில்லை, அழைக்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் பற்றிய விவரங்களை தெரிந்த பொழுதுதான் ஏன் இவர்களை தலைவர் அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். காலம் குறைவாக இருக்கிறது என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அறிமுகத்தை நான் வரவேற்பாளர் என்கிற முறையில் செய்துவிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய கல்லூரி நிர்வாக குழு தலைவர் அவர்களை நான் வரவேற்பதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவர்கள் சார்ந்து சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சென்ற ஆண்டு
நம்முடைய கல்லூரியிலே முதுகலை தமிழ் துறையை தொடங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தொடங்கினால் மாணவர்கள் சேர்வார்களா என்று கேட்டார்கள். நீங்கள் தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், சேர்வார்களா என்று கேட்டார்கள். நம்முடைய மாணவர்களே இளங்கலையில் ஒரு 30-40 பேர் இருக்கிறார்கள், நிச்சயமாக சேர்வார்கள் நிறைய பேர் என்று நாங்கள் ஒரு உறுதியை கொடுத்தோம். அவர்கள் சரி என்று தொடங்கினார்கள். ஆனால் நிறைய பேர் இந்த கல்வி இயக்கத்துறையில் மற்ற இடங்களுக்கு சென்றுவிட்டால் ரெண்டே மாணவி தான் சேர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்று வரை, நீங்கள் நிறைய மாணவர்கள் சேர்வார்கள் என்று உறுதிப்படுத்தீர்கள், ஆனால் ரெண்டு பேர் தானே சேர்ந்திருக்கிறார்கள் என்று எங்களிடம் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அந்த ரெண்டு மாணவிகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நிறைய சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாய்த்திருக்கிறார்கள். அவர்களை தமிழ் துறையின் சார்பில் வருக வருகை. கல்லூரியில் முதல்வராக இருந்த காலத்திலும் அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகும் பொன்விழா பொறுப்பில் இருக்கிற இந்த கால நிலையிலும் இன்னும் எதிர்காலத்திலும் எப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இது பொய்யாக சொல்லவில்லை, நான் கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்று விட்டால் கூட பரவாயில்லை, எப்பொழுதாவது தமிழ்துறையில் ஏதாவது கூட்டம் என்றால் சொல்லுங்கள், நான் வந்து உறுதியாக உதவுகிறேன், உங்களுக்கு தேவையான உதவியையும் செய்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருக்க வேண்டும் என்றான் பாரதி. கல்லூரியில் பயில்கிற 4000 பேரில் 3000 பேர் மகளிர் என்பது எங்கள் கல்லூரியினுடைய இன்னொரு பெரிய சிறப்பு. இன்றைக்கு தமிழ் பிள்ளைகளை தமிழ் படிப்பதற்கான மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பல்கலைக்கழகங்களில் கூட ஒருவர் இருவர் என்ற எண்ணிக்கையில், ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மாணவர் சேர்க்கை நிகழத் தொடங்கிவிட்டது. நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரை இளங்கலை முழுமையாக 3 ஆண்டுகளுமே 60-60 பேர் சேர்ந்து இருந்தாலும் கூட மாநில அளவில் தமிழ் பயிலுகிற ஆர்வம் குறைந்து விட்டது. ஏனென்று கேட்டால், நீங்கள் தமிழ் படித்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு என்கிற ஒரு உணர்வு, வேற ஏதாவது படித்தால் வேலைக்கு போகலாம் என்ற உணர்வு இருப்பதுதான் முக்கியமான காரணம். நாம் இன்றைக்கு வந்திருக்கிற விருந்தினர் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது வேறு, அவர் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் வேறு ஏதாவது படித்தால் வேலைக்குத்தான் போகலாம், தமிழ் படித்தால் உலகம் முழுவதும் சுற்றலாம் என்பதுதான் அவர்கள் இன்றைக்கு நம்ம சொல்லுகிறது. தமிழ் படித்து விட்டு உரையாற்றுவதற்காக, படித்த கல்வியின் பயனுக்காக, வணிக விஷயத்துக்காக அல்ல, அவர்கள் கற்ற கல்வியினுடைய சிறப்புகளை சொல்வதற்காக 42 நாடுகள் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள், உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள், நேற்று பேசியிருக்கிறார்கள், இன்றைக்கு இங்கே பேசுகிறார்கள், பிற்பகல் பொறியியல் கல்லூரி திருச்சியிலே பேசுகிறார்கள், நாளைக்கு அடுத்த கல்லூரிக்கு பேச செல்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேராற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். என் அருமை பிள்ளைகளே, அவர்களை பாருங்கள், உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், இங்கே வாய்ப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நம்முடைய நிர்வாகக்குழு தலைவர் அவர்கள் அவர்களை இங்கே அழைக்க செய்திருக்கிறார். கல்வியாளர் மட்டுமல்ல, பெரிய தொண்டுள்ளம் நிறைந்தவர், மிகப்பெரிய தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறவர். நம்முடைய கல்லூரி நூலகம் தொடங்கி பல்வேறு நூலகங்களுக்கு அவர்கள் வாங்கி வழங்கி இருக்கிற நூல்களின் எண்ணிக்கை ஏராளம். அந்த வகையில் நமக்கு
கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரமாக இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வரைய தந்திருக்கிறார்கள். உங்களை சிந்திக்கவும் உங்களை முன்னேற்றுவதற்குமான அந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய மற்ற சிறப்புகளை நிறைய சிறப்புகள் அவர்கள் ஒரு மணி நேரம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களும் நம்முடைய நிர்வாகக்குழு தலைவர் அவர்களும் சொல்லுவதற்கான சில விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வரவேற்பு சொல்லலே என்று நீங்கள் கருதக்கூடாது என்பதற்காக, அவர்கள் சொல்லுவதற்கு நாம் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக ஆற்றல் மிக்க அவர்களை நம்முடைய கல்லூரியின் சார்பில் தமிழ்துறையின் சார்பில் வருக வருக என்று முன்னாள் மாணவி ஒரு ஆசிரியை, இயற்பியல் துறை ஆசிரியை, பெண்ணாக இருந்து ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்று வென்று ஒரு கிராம ஆட்சியை நிகழ்த்தியவர்கள் பல்வேறு வகைகளில் நம் கல்லூரியோடு தொடர்பு கொண்டு நமக்கு உதவிகளை புரிந்து வருபவர் மரியாதைக்குரிய தா வாணி பெரியசாமி அவர்களின் உங்கள் சார்பில் வருகிறார். நம்முடைய பல்வேறு நிகழ்விற்கு துணை நிற்கக்கூடிய அன்பிற்குரிய பிரபாகரன் அவர்களையும் உங்கள் சார்பில் வருக வருகிறார். நிகழ்ச்சியை நடத்துவதில், முறையாக நடத்துவதில், ஒருங்கிணைப்பதில், மேடையில் நின்று பேசுவதில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் எங்கள் கல்லூரிக்கு கிடைத்திருக்கிற தங்கம் என்ஆர் சக்திவேல். எனக்கு துணையாக என் கண்ணுக்கு தெரிகிற நம்பிக்கை நட்சத்திரமாக என்னோடு நின்று இந்த செயல்களை புரிந்து கொண்டிருக்கிற உங்களுடைய அந்த துறை தலைவர் அவர்களை நான் வருக வருக என்று வருகிறேன். மிக எல்லா வேலைகளையும் நான் விழாக்களை நடத்துகிற பொழுது வேலைகளை பகிர்ந்தளிப்பேன், அவர்களிடம் சில வேலைகளை கொடுப்பேன். ஆனால் அவர் நிகழ்ச்சியை முன்னெடுக்கிற பொழுது ஒரு வேலையையும் எனக்கு தருவதில்லை, எல்லா வேலைகளையும் அவர்களே செய்கிறார். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க அந்த என்னுடைய அருமை இல்லாமல் அவர்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அத்தனை பேராசிரிய பெருமக்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். என்றால் எங்கள் பேராசிரியர்கள் தான் எங்களுக்கு உயிர். நான் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் சென்ற இதில் ரெண்டு பேரும் நான் பாராட்டப்படுறேன். சென்ற பாடம் நான் இது வெளிப்படையாக பதிவாகிறது, ஒரு சமயம் இது அப்டேட் ஆகலாம், நம்ம எங்களுடைய கல்லூரியுடைய பேச்சிலே இணையத்திலே பதியப்படலாம். நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சொற்பொழிவாற்றல் சென்றிருந்தேன். ஒரு மிகப்பெரிய சீரிய சிந்தனையாளர்களுடைய தலைப்பு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினேன். அந்த பிள்ளைகள் அப்படியே பேசாம உட்கார்ந்து என்னமோ சொல்றானே என்று. ஆனால் எங்கள் கல்லூரியில் வந்து பேசியிருக்கிற அத்தனை பேரும் இவ்வளவு அருமையாக கேட்கிறார்கள் என்று பாராட்டக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுடைய மாணவ செல்வங்கள் என்பதை உணர்ந்து ரசித்து கேட்டு கை தட்டுகிற ஆற்றல் எங்கள் பிள்ளைகளிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பெருமை அவர்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர்களையே சாரும். எனவே நூலக வேலைவாய்ப்பு பிரிவு அலுவலர் உள்ளிட்ட அவர்களையும் மற்றவர்களையும் வரவேற்கிறேன். எங்கள் மாணவர்களை பற்றி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் கல்லூரியில் எந்த விழாக்கள் நடத்தாலும் காலையில் கட்டினால் மாலையில் உடைந்து போகிற பலூன்களைத்தான் எங்கள் பிள்ளைகள் அலங்காரங்களாக கட்டுவார்கள். ஆனால் ஒரு முறை படித்தால் வாழ்நாளெல்லாம் மனதில் நிலைக்கிற சிந்தனைகளையே அலங்காரங்களாக கட்டுகிற ஆற்றல் மிக்க மாணவ செல்வங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது என்னுடைய மறதி காரணமாக என்று கருதி மன்னிப்பீர்கள் என்று சொல்லி விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் தமிழ்துறை சார்பில் வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினரே, சிறப்பு செய்யும் நேரம். நமது கல்லூரிக்கு வருகை பிறந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ உலகநாயகி பழனி அவர்களுக்கு பேராசிரியர் வி அன்புச்செல்வி அம்மா அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம்.
அறிவும் அறிவினை போல கருணையும் அக்கருணை போல பலவித ஊக்கத்தையும் திறனும் ஒரு நிகழ்வை படைத்த வீரன். ஆம், இத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் பொன் பெரியசாமி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய கல்லூரி தலைவர் பொன் பாலசுரன் அவர்களே, இந்த சிறப்பு கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மேடம் முனைவர் உலகநாயகி பழனி அவர்களே, அவருடன் உடன் வந்திருக்கும் திருமதி வானதி பெரியசாமி அவர்களே, முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயபிரகாசம் அவர்களே, டீன் பிரபாகரன் அவர்களே, தமிழ்துறை தலைவர் சோம ராஜேந்திரன் அவர்களே, நூலகர் அவர்களே, பிளேஸ்மெண்ட் ஆபீசர் ஜெயராமன் அவர்களே, தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களே, சக்திவேல் அவர்களே, தமிழ்துறை மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைமை உரையை துவங்குகின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் உலக அளவில் 48 நாடுகள் சென்ற சிறப்பு விருந்தினர். அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அவர்கள் வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தங்க பொக்கிஷம். அவர் 3 வயதில் 30 குரல்கள் ஒப்பித்தவர். அவங்க மேடத்திட்ட ஒரு 10 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களுடைய வரலாற்றை அப்படியே சுருக்கமாக கணித்துக் கொண்டு, அவர்களுடைய ஆரம்ப பெயர் திலகவதி, அவர்கள் அப்பா வைத்த பெயர் திலகவதி, 3 வயதில் 30 குரல்கள் சொன்ன உடனே மூவா அவர்கள் அவங்களுடைய பெயரை மாற்றி உலக நாயகின்னு வச்சாங்களாம். அத 30 குரல் சொன்ன, 3 வயசுல 30 குரல் சொன்ன உலக நாயகின்னு வச்சிருக்காங்க. அது உண்மையாவே நான் சொன்னேன் மேடத்துக்கிட்ட, நீங்க உலகம் பூரா சுத்துறத 3 வயசுலயே மூவா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அதனாலதான் உலக நாயகி. சிறந்த முனைவர் பட்டம் பெற்று ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் உதவி பேராசிரியராக, இணை பேராசிரியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்று, இப்பொழுது முதல்வராக, என்னை போன்று முதல்வராக அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் பணியாற்றுகிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களை, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் ஆராய்ச்சி பிஹெச்டி கைட் பண்றதுல அவங்க வந்து ரொம்ப சிறப்பா கைடு. ஒரு 17 முனைவர் பட்டம் அவார்டு முடிச்சிருக்காங்க. 17 பிஹெச்டி உருவாக்கி இருக்காங்க. நம்ம கல்லூரிக்கு 2 லட்சம் மதிப்புள்ள புத்தகங்களை வந்து அவங்க வந்து தானமாக கொடுத்திருக்கின்றார்கள். வாருங்கள் மேடை பேச்சாளராகலாம் அப்படிங்கிற புக்கு நான் கூட பார்த்தேன். ரொம்ப மிக சிறப்பாக அவங்க எழுதின புக்கில், அவங்க வந்து நிறைய பாட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த 17 புக்கில் நிறைய பாட புத்தகங்கள், மாணவர்களுக்கு உபயோகமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பாராட்டுதலுக்குரியது. அவங்க உலக அளவில் தமிழ் ஆராய்ச்சி மன்றம், உலக அளவில் தமிழ் ஆராய்ச்சி மன்றம்,
துறை செயலாளராக பொறுப்பேற்றிருக்காங்க. உலக அளவில் 48 நாடுகள் சேர்ந்து உலக அளவில் தமிழ் ஆராய்ச்சி மாமன்றத்தின் துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியது யாராலையும் முடியாத ஒரு சாதனையை படைத்துள்ளார்கள். அனைவரும் கைத்தட்டலுடன் பாராட்டுகிறார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய பேச்சை கேட்க மாணவர்கள் காத்துள்ளார்கள். அவங்கள்ட்ட வெளிச்சம் வெளித்தூரத்தில் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். சார், மீட்டிங்ல எங்கே எல்லாமே கேட்டாதீங்க சார், உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் என்னோட பேச்சு வந்து அது அதை பத்தி தெரியும். எல்லாமே நீங்க கேட்டுட்டா ரொம்ப சஸ்பென்ஸே இல்லாம போயிடும். ஒரு மணி நேரம் நானும் உட்காந்து கவனிக்க போறேன் மேடம். உங்களுடைய பேச்ச வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. வெளிச்சம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை என்னன்னு பார்க்க போறேன். இப்ப ஒவ்வொரு அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மாணவ மாணவியரிடத்திலும் ஒரு திறமை இருக்கிறது. அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் நம்மளுடைய ஆசிரியருடைய கடமை. ஒவ்வொரு மாணவரும் இருக்கல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையும் வெளிச்சம் இருக்கு. ஒவ்வொருடைய திறமையும் வெளிப்படர வேண்டும். அதுதான் நம்ம ஆசிரியருடைய கடமை. இதை அவர்களுடைய பேச்சை ரொம்ப சிறப்பாக கேட்டு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் இந்த அரங்கத்திலேயே கேட்டு, நீங்கள் தமிழ்துறை மாணவர்கள் நம்ம சிறப்பு விருந்தினரை போல பல நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற வேண்டும், நல்ல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சிறந்த பொறுப்பாளராக, சிறந்த முதல்வராக, அவங்க வந்து சிறந்த பேராசிரியர், உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு பெண்மணி. அதுபோலவே நமது பெண்மணிகளும் உலக அளவில் நல்ல பெயரை வாங்க வேண்டும், மாணவர்களும் சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்று வாழ்த்தி அனைவரும் மீண்டும் ஒரு முறை தமிழ்துறையை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகம் இனிமை பெற வேண்டும். இந்த உலகத்தில் வானம் இனிமை பெற வேண்டும். இந்த உலகத்தில் காற்று இனிமை பெற வேண்டும். இந்த உலகத்தில் பறவைகள் இனிமை பெற வேண்டும். இந்த உலகத்தில் ஏழை பிள்ளைகளும் கல்வி கற்று இனிமை பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் கல்விக் கோயிலை உருவாக்கியவர் நம் கல்லூரியின் தலைவர் பொன் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஈதல் இசைபடா வாழ்த்தல் அது வல்லது பூதியம் இல்லை உயர். இந்த குரல்ல தெளிவா சொல்றாரு, உலகமே பிறருக்காகத்தான், உனக்காக அல்ல. உலகமே பிறருக்காக தான் வேலை செய்கிறது. மழை வானம் மேகம் மழை பொழிகிறது, தனக்காக ஒரு சொட்டு தண்ணீர் கூட வைத்துக் கொள்வதில்லை. செடிகளும் மரங்களும் காய்களையும் பழங்களையும் கொடுக்கின்றது, தனக்காக ஒரு பழத்தை கூட வைத்துக் கொள்வதில்லை. அது ஆனால் மனித இனம் மாத்திரம் எனக்கு தனக்கு அப்படிங்கிற ஒரே சிந்தனையோட செயல்பட்டு இருக்கு. எப்ப பாருங்க, நம்ம பத்தி தான் சிந்திக்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நமது சிறப்பு விருந்தினர் செல்கின்ற இடங்கள் தான் நூல்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். தமிழுக்காக அவர் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற செயல் நம் கல்லூரிக்கும் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல 2 லட்சம் ரூபாய் அளவிற்கான புத்தகங்களை இலவசமாக வழங்கி நம் மாணவிகளும் மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கு மாத்திரமல்ல வட இலங்கை ஜப்னால கூட 2 லட்சம் புத்தகங்களே அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் போகும்பொழுது தமிழை பரப்ப வேண்டும். அதை எல்லாருக்கும் வந்து சென்றடையக்கூடிய வழியிலே அவர்கள் வந்து உலகம் முழுவதும் சென்றார்கள்னு சொல்றதை விட உலகம் முழுவதும் தமிழை பரப்பி வருகின்றார்கள். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அத்தகைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய இன்று வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் கல்லூரியின் சார்பில் என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உள்ள எங்கள் மாணவர்களும் மாணவிகளும் கிராமத்து பிள்ளைகளாக இருந்தாலும் தமிழ் கற்பதிலே மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களைப் போல் ஒரு நாள் உலகம் சுற்றி வந்து தமிழை பரப்புவார்கள் என்ற உறுதியை நான் இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, உங்களுக்கு சொல்வதெல்லாம் தமிழ் 5000 வருடங்கள் முந்திய மொழி. ஆனால் சமீபத்தில் அதனுடைய
செயலினை தமிழ் மொழியை மற்றவர்கள் மறைக்கின்றார்கள், அதனுடைய பெருமையை மற்றவர்கள் மறைக்க முயற்சிக்கின்றார்கள். சமீபத்தில் மதுரை அருகே தோட்டப்பட்ட அகழ்வாய்வில் பெறப்பட்ட விடயங்களை கூட நமது மத்திய அரசாங்கம் அதை அங்கீகாரம் செய்யாமல் மறுத்து வருகின்றது. தமிழ் 5000 வருடம் பழமையானது என்பதை சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய உரையிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது. நீங்கள் தமிழை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இதனை நீங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலாக, உங்கள் வாழ்க்கை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட தமிழை நான் உலகம் முழுவதும் ஓங்கி பலம் பெற செய்வேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த சமயத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நமது நாடு 17ஆம் நூற்றாண்டு வரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்களால் தேடி வரப்பெற்ற ஒரு சிறந்த சீரும் சிறப்பும் வாய்ந்த நாடாக இருந்தது. ஆனால் 17ஆம் நூற்றாண்டிலே விஞ்ஞான புரட்சி ஏற்பட்டது பொழுது நாம் பின்தங்கிவிட்டோம். ஜேம்ஸ் வாட் என்று நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தாரோ அன்றிலிருந்தே நாம் பின்தள்ளப்பட்டு இருக்கின்றோம். மேலும் நாம் அடிமைகளாகி நம்மளுடைய பெருமைகளை இழந்து மறந்து இன்று சாதாரண ஒரு குடிமக்களாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். அது தமிழால் மாத்திரம்தான் முடியும். அதை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களால் மாத்திரம்தான் சாதிக்க முடியும் என்று கூறி சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து அவர்களுடன் அவருடைய நண்பர் நம்பி வானதி பெரியசாமி அவர்கள், நம் கல்லூரி முன்னாள் மாணவர், அவர்களை இங்கே அழைத்து வந்ததற்கு அவர்கள் முக்கிய காரணம். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி சிறப்பு விருந்தினர் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற ஆவலில் என்னுடைய உரையை நான் சிற்றுரையாக முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வெற்றி இவை எல்லாமே முன்னெடுத்து கடந்த காலம் ஏற்பட்ட வெற்றி படிகள், நடக்கும் நிகழ்காலம் ஏறச் செல்லும் வெற்றி படிகள், இனிவரும் காலம் வரவேற்கும் வெற்றி படிகள் என வெற்றிகள் பல பெற்று நமது கல்லூரி நடைபெறும் தமிழ்துறை விழாவிற்கு வருகை பெற்றிருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், லைன் சங்க சாசன தலைவர், சிறந்த மகளிர் விருது பாரதரசன் பல்கலைக்கழகம் பெற்றவர் சகாயமான அவர்களின், மக்கள் பாதை அமைப்பின் உறுப்பினர் தமிழறிவி மணியன் அவர்களின், காந்திய மக்கள் செயற்குழு உறுப்பினர் கவிஞர், இத்தனை சிறப்பிற்கும் உரிய திருமதி வானதி பெரியசாமி அம்மா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க வருமாறு அழைக்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்று அறியேன் பராபரமே. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். காலம் கருதி அவையில் இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் நன்றி கூறி பிறகுதான் என் உரையை தொடர்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல்ல அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவி அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையும் கூட. உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பல வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு என்னுடைய நினைவு. நம்மளும் இப்படித்தானே என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்கால கேள்விக்குறியோடு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1984ஆம் ஆண்டு நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி எம்எஸ்சி இரண்டு மே இங்கே தான் படித்தேன் நான். அப்போ எனக்கு இப்படி ஒரு கலக்கம் இருந்தாலும் கூட கட்டாயம் ஏதாவது சாதிச்சே தீர்வோங்கிற ஒரு நோக்கம் என்கிட்ட இருந்துச்சு. அது மறுக்கவே முடியாது. நம்ம எதையாவது கட்டாயம் சாதிப்போம் அப்படின்னு நீங்கள் நம்ம கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நம்மளுடைய நிர்வாகக்குழு தலைவர் ஐயாவுடைய இல்லத்துக்கு சரியாக ஒரு மாதம் காலையில் வந்துடுவேன். 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அவங்க வீட்லேயே வெயிட் பண்ணுவேன். எதற்கு என்று கேட்டால் எனக்கு என்னமோ ஒரு பெரிய நம்பிக்கை கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போதான் அதை நான் வந்து 84ல் ஜாயின் பண்ணுறதுக்கு முதலாண்டு தான் எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்களால் இங்கு வந்து தொடங்கப்பட்டது அந்த துறை. அதை தான் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்னுடைய தாய் தந்தையர் வந்து இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு 3வது பெண் குழந்தை நான். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ண முடியும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு அபா அந்த அதுதான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சரியாக 1 மாதம் நான் வந்து முயற்சி செய்தேன். அப்போ அவங்களும் எனக்காக இவ்வளவோ என்னடா இந்த பெண், நிர்வாகக்குழு தலைவருடைய அம்மா அங்கே ரொம்ப அவங்கள நான் இந்த இடத்துல நினைவு கூறணும். மிக ஒரு அற்புதமான பெண்மணி. அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஐயோ என்னடா நீ டெய்லி வர்ற அப்படின்ட்டு. பிறகு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன்.
இங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க பெருமைப்படுறேன். இந்த கல்லூரியை தோற்றுவித்த மூக்கப்பிள்ளை ஐயா என்ன கனவோடு தோற்றுவித்தாரோ அதனுடைய வெற்றியின் சான்றாக நான் இங்கு நிற்கிறேன் அப்படிதான் சொல்லிக்கிறேன். வசதிக்கு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற கல்வி தந்தைகள்லாம் தாங்கள் பல வழிகளில் சம்பாதித்த இந்த தொகையை பிளாக்க ஒயிட்டா மாத்திரத்துக்காக கல்வி தந்தையா மாறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாம். அவர்களையெல்லாம் கல்வி தந்தைன்னு அவங்க மட்டும் தான் சொல்லிக்கிறோம், நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா அப்படி இல்லாம இத ஒரு துறையூர்லயோ ஏன் இன்னும் திருச்சியிலயோ அவர் கட்டி இருந்தா இன்னைக்கு வந்து நிர்வாக குழு தலைவர் ஐயா வந்து காசு அப்படியே அள்ளி குமிக்க நான் மூட்டேன். ஆனா அவர் அதை நினைக்கல. நம்மள மாதிரி ஏழை கிராமத்து பெண் ஆண் ஒரு நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும், அது முக்கியமா இங்க நிறைய பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது தோணுது. நம்மளுக்காக தான் அவங்க இங்க கட்டியிருப்பாங்க இல்லைங்களா. பையனுக்காக கூட செலவழிக்க நிறைய பெற்றோர்கள் தயாரா இருக்காங்க, ஆனா பெண் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறதுக்கு இன்னும் குடும்பம் தயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்க இந்த கல்லூரிக்கு வந்து இந்த பிள்ளைங்களாம் ஒரு ஒளி அறிவு பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு மூக்கப்பிள்ளை ஐயா இங்க நிறுவனாங்க. அவங்க மேல நான் என்னைக்கு நீங்காத பற்று கொண்டிருக்கிறேன், அதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. இன்னைக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்த தலைவருக்கு நான் என் மனமா மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன். நான் வந்து காசிக்கு அதாவது சொல்லுவாங்க, தியாக உணர்வு, மன்னிப்புக்கு ஒரு குணம், நன்றிக்கு ஒரு குணம், இவை மூன்றும் இருந்தால் மகிழ்ச்சி உன்னை தேடி ஓடி வரும் அப்படின்னு ஒரு சான்றோர் வாக்கு இருக்கு. அந்த வகையில எனக்கு எப்படி ஒரு நன்றி உணர்வு என்னுள்ளே இருக்குதுன்னா, நான் காசிக்கு போயிருந்தோம். அப்ப போகும்போது அந்த பிண்ட உருண்டைகளை கொடுத்து உங்கள் மனதுல இருக்கவங்க யாருக்காகவாவதுலாம் நீங்க வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு வைங்க அப்படின்ன பிறகு அப்படின்ன உடனே என்னுடைய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை நான் எப்பயுமே இன்னைக்கும் எனக்கு கிடைக்கும் வெற்றியெல்லாம் முதல்ல அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எனக்குள்ள ஒரு நாட்டுப்பற்றையும் இந்த காசின் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய குணத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள். அவருக்கு நான் முதல்ல எப்பயுமே நன்றியோடு இருந்ததுனால அவருக்கு ஒரு பிண்டம் வைச்சேன். பிறகு யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த கல்லூரி வாழ்க்கையை கொடுத்த கல்லூரி வாழ்க்கையை ரொம்ப இனிமையானது இல்லைங்களா, காசு இல்லைன்னா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு கட்டாயம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்த மூக்கப்பிள்ளை ஐயாவுக்கும் நான் ஒரு பிண்டம் வைச்சேன். அந்த அளவுக்கு அவர் மேல நான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த கல்லூரி மட்டும் இல்லைன்னா கட்டாயமாக எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வந்து கல்லூரிக்கு வரைக்கும் வந்திருக்காருங்கிறது உறுதியா என்னால சொல்ல முடியும். அப்படி ஒரு நிகழ்வு இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி கூறுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி கூறுகிறேன். குழந்தைகளே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது தோணுது, அதாவது நம்மளுடைய தாய்மொழியையே உங்களுடைய வாழ்வை வழியாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட தான் இதை எடுத்து படிக்கிறீங்க இல்லையா. மேடம் அவர்களோட நிறைய முறை நான் வெளியிடங்களுக்கு சென்றிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு ஏழை தமிழாசிரியரின் ஐந்தாவது குழந்தையாக பிறந்தாலும் என்னை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்தது என்னுடைய தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர்கள். அவருடைய உரையை கேட்டு நீங்க வெளியே செல்லும் போது உங்கள் முகத்தில் எல்லாம் ஒரு புது வெளிச்சம் கட்டாயம் பரவி இருக்கும், கட்டாயம் பரவி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் அவர்களுக்கு வழிவிடுகிறேன். இன்னும் ஒரு சின்ன செய்தி மட்டும் நான் சொல்றேன், உங்களோடு பேசுறது நான் அருகில்தான் இருக்கிறேன். கல்லூரி நிர்வாகத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னுடைய உரையை உங்களுக்கு நீண்ட நேரம் பேசுவதற்கு எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் வழிவிடுகிறேன். நிறைய நேரம் இந்த கல்லூரி நூலகத்தை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். கல்லூரி நூலகத்துல உங்களுக்கு அந்த தகவலை சொல்றேன். இரண்டு கார் கொடுப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா நிறைய முறை ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் சுப்பிரமணியன் சார் அவங்களுடைய புத்தகம் வந்து இங்க எப்பயுமே குறைவா இருக்கும். என் நூலகருக்கு என் மீது ஒரு ரொம்ப ஒரு பற்று. அந்த ஐயா அவன் பெயர் நான் நினைக்கிறேன் முத்தைய, அந்த ஐயா வந்து எப்பயுமே சிலபஸ் வந்த உடனே எனக்கு ஒரு புத்தகம் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அன்பு கொண்டவர் அவர். எடுத்து வச்சிருப்பாரு, மனதி பாபா இந்த புத்தகம் எடுத்துக்க இது திருப்ப கிடைக்காது அப்படின்னு. வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுத்தி பார்ப்பேன், ஒரு சுஜாதாவுடைய புத்தகமோ பாலகுமாரனதோ லட்சுமி அம்மாவதோ கிடைச்சிட்டா நான் அந்த டப்பு வச்சுட்டு இதை எடுத்துக்குவேன். எடுத்துட்டு வேணாம் சார், எனக்கு இந்த காதல இதே போடுங்க, இந்த புத்தகத்தை நான் எவ்வளவு நாள் தேடுனேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஐயோ இப்படியே இருக்கிறியம்மா, பரவாயில்ல சார், இதை யாராவது எடுத்துட்டு போயிட்டு எழுதுட்டு இந்த புத்தகம் கிடைக்காது, இதை நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டு போறேன். அன்னைக்கு நான் தேடி தேடி படித்த அந்த இலக்கியம் தான் என்னை இன்று உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நான் நினைக்கல நீங்க அதையே உங்களுடைய பாடமாக நீங்க எடுத்து படிக்கிறீங்க. எனக்கே இவ்வளவு ஒரு ஏற்றத்தை கொடுத்த அந்த மொழி உங்களுக்கு எவ்வளவு ஏற்றத்தை கொடுக்கும் பாருங்க.
எஸ்பி கலிமூர்த்தி அவருடைய உரையை நீங்க எல்லாமே வாட்ஸ்அப்ல நிறைய முறை கேட்டிருப்பீங்க. அந்த ஐயா சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் என்னுடைய நல்ல நண்பர், அவர் எங்க போனாலும் உடனே ஒரு நல்ல வார்த்தை என்னிடமிருந்து வர வேண்டும் என்று பகிர்ந்து கொள்வார். அப்ப சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த சொன்னா சார் இது இப்படின்னா, வனதி அது எப்படி, நீ ஒரு கிராமத்துலதான் இருக்கீங்களா, உங்ககிட்ட இருந்து நான் சொல்லி ஒரு புதிய செய்தியை பதிவிக்கவே முடியலையே அப்படின்னு. அதற்கு காரணம், அன்றிலிருந்து இன்று வரை நூலகத்தோடு என்னுடைய நெருங்கிய தொடர்பு தான். உலகமே உள்ளங்கை, இன்னைக்கு ஒண்ணு பெரிய நம்ம கிராமத்துல பிறந்தோம், ஒரு புத்தனாமட்டி கல்லூரியில படிக்கிறோம் அப்படி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. பஸ்ல வரும்போதே அளவற்ற எண்ணங்களை நம்மளுக்கு குவிக்கக்கூடியது இந்த கல்லூரி. நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருந்துதான் உங்களுக்கு வெற்றி மிக 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 எளிதாக கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வரிகள் தேடி தேடி ஏமாந்த செல்வம் தொடங்கிட்டு உங்களுக்கான என் கவிதை. பெண்ணே, அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு பெயருக்கு ஏற்றால் போல் பல கல்லூரிக்கு சென்று மேடை பேச்சு தன்னுடைய கருத்துக்களை பொன்னாக பதித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பெண்ணாக பிறந்து தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்த முனைவர் ஸ்ரீ உலகநாயகி பழனி அம்மா அவர்களை வெளிச்சம் வெகுதூரத்தில் இல்லை என்ற பொறுமையில் தனது முத்தான கரங்களை முத்தான கருத்துக்களை வழங்குமாறு நல்லதோ வீணை செய்து அதை நலன்கட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்வதில் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வது என்ற பாரதியின் தமிழ் மாநில வணக்கத்தை பதிவு செய்து தென்னவன் பொறுப்பிலே இருந்து சங்கத்து இருப்பிலே வளர்ந்து திருச்சிராப்பள்ளிக்குள்ளே வயல் சூழ்ந்த நிலப்பகுதிக்குள் புத்தனாம்பட்டி என்கிற புதுமை மிக இடத்தில் அரங்கத்துள் புகுந்த தமிழே தாயி, உமக்கு தனி வணக்கம் தந்தவின் என் உரையில் துவக்கம். பேரன்பு கொண்டோரை பெற்றதாய்மாரி நல்லிடம் சிங்கங்கள், உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையில் வணங்கி மகிழ்ந்தேன். மிக சிறந்ததொரு நேரு நினைவு கல்லூரி வளாகத்திற்குள் காலையில் நுழைந்த போது 4000 மேடைகளில் பேசியிருக்கக்கூடிய அனுபவம் கிடைத்திருப்பினும் புத்தனாம்பட்டிக்குள்ளே நுழைந்த போது ஒரு புதுமை மிக உணர்வுதான். மனதுக்குள் ஒரு எண்ணமிகு எழுச்சி என் உள்ளத்துள் தோன்றிய முதல்வர் அறைக்குள்ளே சென்றதும் குற்றால அருவிக்குள் குளிப்பது போல் ஒரு சுகம். இப்பொழுதுதான் நேராக குற்றால அருவியிலிருந்து வெளியே வந்தது போல் இருந்தது. உங்கள் கல்லூரி முதல்வரோடு பேசிய போது கணிப்பொறியில் ஒரு மிகச்சிறந்த வல்லுநராக உங்கள் முதல்வர் பாடத்தை படித்திருந்தாலும், அஸ் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர் என்று படித்திருந்தாலும், அவருடைய வெளிச்சமிகு வார்த்தைகள் புத்தனாம்பட்டி கல்லூரிக்குள்ளே புதுமையை தந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர் அறை ஒரு உதாரணமாகும். சற்று நேரத்திற்குள் அந்த அறைக்குள்ளே மாணவர் குலத்தின் தலைவர் ஐயா திரு பிரபாகரன் அவர்கள் உள்ளே வந்தார். பிரபாகரன் என்று சொன்னாலே ஒளி கதிர் தமிழின் பெருமை. அவர் உள்ளே வந்ததும் உங்கள் பேச்சில் என்ன வெளிச்சம் வரப்போகிறதோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் புத்தனாம்பட்டி கல்லூரிக்கு நான் வெளிச்சம் என்று சொல்வதை போல் அறைக்குள்ளே வந்த மாணவர்கள் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே சோம ராஜேந்திரன் அவர்கள் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் குற்றால மாலையில் கொட்டுகிற ஐந்தருவியில் குளித்தது போல் இருந்தது. என்ன தெரியுமா? ஆரவாரமற்ற தமிழ் பணி, ஆரவாரமற்ற தமிழ் பணி. உங்கள் தரவொழி சரியே இல்லையே. அழகானதொரு தமிழ் பணியை தமிழ் துறை தலைவர் அவர்கள் ஆற்றுகிறார்கள். எண்ணி வியந்து போனேன். எல்லா கல்லூரிகளுக்கும் கல்வி பிரகாசமாக வர வேண்டும் என்று கருதுவது உண்டு.
ஆனால் புத்தராம்பட்டி கல்லூரிக்கோ என்னவோ தெரியாது, பிரகாசமே முதல்வராக இருந்திருக்கிறார். தன்னை காத்துக்கொள்வதற்காக படைத்துக் கொண்ட பிறவிதான் சக்திவேல். சக்திவேலின் தமிழ் பணியை நான் வெகுவாக மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். புத்தராம்பட்டி கல்லூரிக்குள்ள ஒரு பெரிய புதுமை, தமிழ்துறை தலைவர் தன்னோடு பணியாற்றுகிற பேராசிரியருக்கு தனியாக வரவேற்பு உரையாற்றுகிறார். நான் தமிழ்துறை தலைவராக செல்லாமேரிஸ் கல்லூரியில் பொறுப்பேற்ற பொழுது முதலில் ஒரு முடிவெடுத்தேன், அந்தமான் நடுக்கடலுக்குள் விழுந்த தமிழ்துறையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவை முதலில் எடுத்தேன். இன்றைக்கு உறக்கத்தில் தட்டி எழுப்பினால் கூட தூரதேசத்து மொழியில் தான் பேசுகிற கல்லூரி எங்கள் கல்லூரி. இரவு 12 மணிக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் தட்டி எழுப்பினீங்கன்னா ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிதான் சொல்லுவாங்க, தூரதேசத்து மொழியில் தான் பேசுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு நான் முன்பு முன்பு என சொல்லும் காலம் அதற்கு மூடரை ஒரு வரையறை உண்டோ, முன்பு என சொல்லி நேற்று முன்பேயாம், 3 கோடி வருடமும் முன்பு என்று பாரதியின் கவிதைகளை இரவு 12 மணிக்கு கூட அவர்கள் உதடுகள் உச்சரிக்க வேண்டும் என்கிற தமிழ் பணியை செய்தவள் வெற்றியும் கண்டவள். சட்டையே அணியாத கல்வியாளர் வணக்கத்திற்குரிய ஐயா திரு பொன்னம்பலம் அவர்கள். தலைவராக பொன்னம்பலம் அவர்களை பார்க்கவில்லை. அந்த திருச்சிற்றம்பலத்தில் தமிழுக்கு கடவுளாய் இருந்த சிவன் இன்றைக்கு சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறானே, அந்த பொன்னம்பலமாகவே பார்க்கிறேன். காலந்தோறும் தமிழ் சென்றுவிடும் 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 அழிந்துவிடும் என்று சொன்ன தமிழ் கூறும் நம்முறையில் அன்றைக்கு இரண்டாம் சங்கத்திற்கு முருகப்பெருமான் தலைவனாக இருந்து 4000 புலவர்களை வைத்து தமிழ் ஆய்ந்தார். இன்றைக்கு புத்தராம்பட்டி தன்னாட்சி கல்லூரிக்குள் ஒரு மிகப்பெரிய சுப்பிரமணியன், அதுவும் பால சுப்பிரமணியன் செய்கிறார் என்றால் தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தந்தவர் தமிழண்ணை. அந்த தமிழண்ணையாக திருமதி வானதி பிரியசுவாமி விட்டிருக்கிறார். சந்திப்பதே ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான சந்திப்பு. நம்முடைய தமிழகத்தின் மேனாள் முதல்வர் வணக்கத்திற்குரிய செம்மொழி காவலர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் கடல் என்கிற ஒரு பட்டத்தை கல்கத்தா தமிழ்ச்சங்கம் வழங்குகிறார்கள். அந்த விழாவை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எடுத்தார். அந்த விழாவிற்கு வானதி பெரியசுவாமி அவர்களை வைரமுத்து அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். அவர்கள் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தார். நானும் வைரமுத்து அவர்கள் அழைத்து ஒரு விருந்தினராக வந்திருந்தேன்.
எனக்கு நாற்காலி வானதி பக்கத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதான் நான் முதல் முதலில் வானதியை சந்திக்கிறேன். அவர் அருகிலே போய் நான் உட்கார்ந்ததும் என்னுடைய மகள் வந்து ஓட்டுநர், என் கார் ஓட்டுநர் என் கைபேசியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். நான் உடனடியாக தகவலை கொடுக்க முடியவில்லை. அதனால் அருகில் உட்கார்ந்திருந்த வானதியை பார்த்து, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், உங்கள் கைபேசியை ஒரு மணி துணி தர முடியுமா, ஒரு எண், நான் இப்பொழுது உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்னுடைய ஓட்டுநரை என்று கேட்டேன். உடனே அவர் கைபேசியை எடுத்தே கொடுத்தார். என்ன எண் சொல்லுங்கள், நான் போடுகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அவர் கைபேசியை எடுத்து கொடுத்த பொழுதே சொன்னேன், இவர் கண்ணியமான பெண்மணியாக இருப்பார் என்று நினைத்தேன். நீங்கள் எனக்கு மேடை பேச்சு கலை என்பது திருநெல்வேலி அல்வா போன்றது, அவ்வளவு ஒரு பிடித்த கலை. அதனால்தான் வாருங்கள் மேடை பேச்சாளராகலாம் என்ற ஒரு நூலை எழுதினேன். இன்னொரு அதிசய நட்பு இன்று காலை எனக்கு கிடைத்தது. அவர்தான் உங்கள் வணக்கத்திற்குரிய தமிழ் பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். அவருடைய நட்பையும் அன்பையும் நான் இந்த காலை கண்டு நெகிழ்ந்து போனேன். என் பக்கத்திலே குளிர்சாதன பெட்டி வைத்தார்கள், அதை நீங்கள் சற்று நினைவிழக்க வைத்து விடுங்கள் என்று சொல்லி நான் ஆஃப் பண்ணிட்டேன். தமிழ் என்கிற குளிர்ச்சி இருக்கும் போது இந்த பெட்டி அது முதுகலை மாணவர்கள் இருக்கிறேன்
இருந்தமிழம் என்றாலும் வெண்டேன், அமிழ்தம் என்றாலும் வெண்டேன் என்று சொன்ன உலகத்தில் ஒரே மொழி தமிழ் தான், வேற எந்த மொழியும் கிடையாது. ஒரு மொழி கிடையாது. இன்றைக்கு மாணவர்கள் வகுப்பறையில் தமிழ் கேட்கிறார்களா? மாணவர்கள் இன்றைக்கு வகுப்பறையில் தமிழ் கேட்கிறார்களா? அதுக்கே நான் புத்தகம் எழுதினேன், தமிழ் பயிற்று முறையினர் தமிழை எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கேன். அந்த புத்தகத்துக்கு பேரு தமிழ் பயிற்று முறை, எப்படி சொல்லி தரணும் தமிழை அப்படின்னு எழுதிருக்கேன். இக்கால மாணவர்கள் மிகச்சிறந்த அறிவுடையவர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு மாணவன் மாணவியோ மாணவியையோ நான் ஒரு நாளும் என் 32 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் ஒரு குழந்தையை கூட நான் மக்குன்னு சொன்னதில்லை. ஆனால் புத்தகம் எடுத்துட்டு வராதவங்க நான் கிளாஸ்ல விட மாட்டேன், அவ்வளவு ஸ்ட்ரிக்டான டீச்சர். கையில புத்தகம் கண்டிப்பா இருக்கு. ஏன் நூலகத்துக்கெல்லாம் புத்தகம் தருகிறேன் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும், உனக்கு எத்தனை மொழி தெரிஞ்சிருந்தாலும், உங்க கல்லூரி முதல்வர் வணக்கத்துருட்டி ஐயா பொன் பெரியசாமி ஐயா மாதிரி 12 டிகிரி வாங்கினா கூட, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் புத்தகம் கையில் எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா புத்தகம் திறந்ததும் உன் முகம் கவிழ்ந்தே தீர்வு. நீ படிக்கிறவன் புத்தகத்தை தலையொழுந்து படிக்கிறாய், ஆனால் உனக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கை உமிழ்ந்து விடுகிறது. படிக்கிறபோது தலையொழுந்து படித்ததால் இப்படிப்பட்ட சான்றோர் பேரவையில் நாம் தலை நிமிர்ந்திருக்கிறோம். அதற்கு காரணம் புத்தகங்கள். நான் வணக்கத்திற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு ஒரு செய்தியை இந்த மேடையில் பதிவு செய்கிறேன். இதை என்னுடைய வேண்டுகோளாக தாங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் கல்லூரி வளாகத்திற்கு எந்த சிறப்பு விருந்தினர் வந்தாலும் தயவுசெய்து பொன்னாடை அணிவிக்காதீர்கள். அந்த பொன்னாடை பேர் என்ன தெரியுமா? வெச்சு கொடுக்கிற பொன்னாடை. இன்னைக்கு எனக்கு போடுவாங்க, நாளைக்கு நானே அதை கொண்டு போய் இன்னொரு மேலே எங்க பொத்தருக்கு போட்டுருவேன். ஆக இன்றைக்கு நல்லி செட்டியார் கடைக்கு ஒரு நாளைக்கு 250 பொன்னாடை வருது, செகண்ட்ஸ். அது பேரு மேடையில போடுவாங்க, இப்படி போடுவாங்க, பின்னாடி ஒருத்தர் எடுத்துருவாங்க, மடிச்சு பையில போட்டு கொடுத்துருவாங்க. உடனே அதை கொண்டு போய் நல்லி குப்பு செட்டியார் குப்புசாமி செட்டியார் கடையில கொண்டு போய் 2 செகண்ட் ஹேண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு மாசத்துக்கு 30 நாள், உலக நாளைக்கு 22 நாள் கூட்டம். 22 நாள் பொன்னாடை வந்தா நான் என்ன பண்ணுவேன்? செட்டியார் கடைக்கு தானே போவேன். பேசுங்க, நான் என்ன பண்ணுவேன்? அங்கதானே கொண்டு போய் கொடுப்பேன். அது பேர் பொன்னாடை, பையனாடை கிடையாது. ஒரு டவல் போட்டீங்கன்னா கூட புடிச்சுட்டு தொடச்சுக்கோ. இந்த பொன்னாடை என்ன பண்ண முடியும்? ஒண்ணு என்ன ஜரிகானது, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதற்கு பதில் இந்த பொன்னாடைக்கு பதில் ஆடை என்ற சொல்லுக்கு தமிழிலே கலை என்ற ஒரு பொருள் உண்டு. ஆடை என்ற சொல்லுக்கு தமிழிலே கலை என்ற ஒரு பொருள் உண்டு. அதனால்தான் ஆடையெல்லாம் அணிவோர் சிறப்பு என்ற பழமொழி வந்தது. ஆடையெல்லாம் அணிவோர் சிறப்பு ஒரு பழமொழி வந்தது. கிராமத்து மக்கள் ஆழ்பாதி ஆடைபாதி என்று பழமொழியை கொடுத்தார்கள். ஆடை என்ற சொல்லுக்கு கலை என்ற பொருள் உண்டு. ஆடை நூலால் ஆனது, ஆடை நூலால் ஆனது. நான் சொன்ன நூல் த்ரெட்டு, பஞ்சு, காட்டன். இப்படி தமிழ்ல சொன்னாதான் புரியும். பஞ்சினா புரியாது, காட்டன் சொன்னா புரிஞ்சிடும் இல்லையா? ஒரு ஆட்டோல வந்தா கூட வலது பக்கத்துக்கு பணம் என்ன சொன்னேன்னு ரயில திரும்பலானா அப்படி தமிழ்ல சொல்லி தொலைய வேண்டியதான. அப்ப அவன் ரைட் இந்த நினைச்சிட்டு இருக்கான், தமிழ்ல நினைச்சிட்டு இருக்கான். எதெல்லாம் தமிழ் இல்லையோ அதெல்லாம் நம்ம கூட இருக்கு இல்லையா? மூஞ்சி கழுவிட்டு வரேன்றான், கலை கலைஞ்சு எடுத்து பார்த்தா மூஞ்சி அப்படின்னா நீண்ட முகமுடைய எலி அப்படின்னு போட்டுருது. மூஞ்சி ரூ நீண்ட முகமுடைய எலியும் போடுது. நீங்க என்ன சொல்றீங்க? மூஞ்சி கழுவிட்டு வரேன். வீட்டுக்கு போனதா அம்மா சொல்றாங்க, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா. நான் 10 மூஞ்சி இருக்கு, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாடுறேன். இந்த தமிழ் மண்டலத்திலிருந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த அழகான முகம், முகம் என்ற தமிழ்ச்சொல் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறளில் இருக்கிறது. முக நக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு.
முகம் என்று சொல்லி வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். குறளிலே நட்பாராய்தல் அதிகாரத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். ஆக முகம் என்ற அழகான தமிழ்ச்சொலை தயசதி யாரும் நீ வேற மூஞ்சின்னு சொல்லாதீங்க. இந்த மூஞ்சி மெட்ராஸ் வந்தீங்கன்னா மூஞ்ச பாரு அப்படின்றான். உலகத்திலேயே சென்னை பாஷை ஒரு பாஷையை உருவாக்கினவன் தமிழ்நாட்டுல மட்டும், தமிழகத்தின் தர்மமிகு தலைநகராம் சென்னையில் உலகத்தில் ஒரு மொழி கண்டுபிடிச்சான். அந்த மொழி பேர் தான் மெட்ராஸ் பாஷை. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த மொழியெல்லாம். தூங்கி எழுச்சிட்டு வரேன்றான் அப்படின்னு என்னாலே தெரியலே. ஏல கட்டிட்டு வரேன்றான். என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏல கட்டிங்க இருக்கேன்றான். எடுத்து வைத்துக் கொண்டிருக்கேன்னு சொன்னா நான் செத்த வரும், ஏல கட்டிட்டு வரேன்றான் இல்லையா. சென்னை மாநகரில் ஒரு பேருந்தில் ஒரு நடத்துனர் தூய தமிழ் பேசுவார். பயணிகள் முன்னே செல்லுங்கள், இறங்குவர்கள் பின்னே செல்லுங்கள் என்பார். அவரை பைத்தியகார மாதிரி பார்ப்பான். யார அந்த நடத்துனர் இப்படி பார்ப்பான், நேரம் கீழே வரையும் பார்ப்பான். என்ன பைத்தியம் முடிச்சுச்சா, நம் தாய்மொழியில் பேசுறத பைத்தியம் நினைக்கிறான். ஆந்திரமும் கன்னடமும் சென்று வந்தேன், அங்கெல்லாம் தாய்மொழி விளங்க கண்டேன். ஆந்திரம் சென்றேன், தாய்மொழி விளக்க கண்டேன். கன்னடம் சென்றேன், தாய்மொழி விளக்க கண்டேன். ஐயோ உணர்ச்சியற்று திரிகின்றானே மாந்தன் இங்கே என்று அழுதார் கவியரசர் முடியரசர். கண்டலங்கி அழுதார். தமிழகத்தில் மட்டும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் மட்டும் தமிழ்தான் இல்லை, தமிழகத்தில் மட்டும் தமிழ் இல்லை என்று கண்கலங்கி அழுதார் முடியரசன். இந்த அழகான முகத்தை அடுத்தது கட்டும் படிப்பு கொஞ்சம் கடுத்தது கட்டும் முகம் என்று சொன்னான் வள்ளுவ பெருந்தகை. இந்த அழகான முகத்தை நீங்கள் இருந்து யாரும் மூஞ்சின்னு சொல்லாதீங்க. மதுரை பக்கம் போனா மோரைய பாருன்றான். திருநெல்வேலி பக்கம் போனா மோக்கட்டையை உடைச்சு வேண்டான். தம் மெட்ராஸ் வந்தா மூஞ்ச பாருன்றான். ஆக மூஞ்சி மோரை முகத்தை மூணு தவறு. முகம் என்பதுதான் தமிழ்ச்சொல். அந்தவந்த சிந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை எண்ணி உண்ணுவாள் என்று எழுதினான் கவிஞர் சக்கரவர்த்தி கம்பன். அசோகவரத்தின் சிலை இருக்கு சிலை ராமனை இன்னும் வியந்தாளாம். ராமா உனக்கு ஆட்சி இருக்கு என்று சொன்ன போதும், ஆட்சி இல்லை என்று சொன்ன போதும் ஒரே மாதிரி உன் முகம் இருந்ததே. உன் முகம் சித்திரத்தில் அலர்ந்த சிந்தாமரையா? உன் முகம் முகம் கம்பனும் பயன்படுத்தி இருக்கிறார். எதை? முகத்தை. ஆக முகம் என்ற அழகான தமிழ் சொல்லை தயவு செய்து இன்றிலிருந்து பயன்படுத்துங்கள். வீட்டுக்குள்ள போனது என்ன சொல்றோம், தமிழர்ல தண்ணி எடுத்துருவாங்க. தமிழர் என்ற சொல் பாரசீக சொல். எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது, எப்படி வந்தது நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும், அது எப்படி வந்தது சமையல் அறை வரை இல்லையா தமிழர். இப்படி ஒரு நாளைக்கு நாம் 10-15 சொற்களை அந்நிய சொல்லை பேசுகிறோமே தவிர தமிழ் சொல்லை நாம் பேசுவதே இல்லை, நாம் பேசுவது இல்லை. ஒரு முறை லண்டன் தொலைக்காட்சியில் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை தமிழ் அன்னையாக வடிவமைத்து, தமிழ் தாயாக அந்த பெண்ணை வடிவமைத்து நாற்காலியை உட்கார வைத்து லண்டனில் இருக்கக்கூடிய வானொலி என்ற தொலைக்காட்சியில் பேட்டி கண்டார்களாம். பேட்டி கண்டார்களாம் யாரு, தமிழ் அன்னை. எப்படிப்பட்ட தமிழ் அன்னை, வெள்ளைக்கார பெண். வெள்ளைக்கார பெண்ணுக்கு என்ன வடிவம் போட்டிருக்காங்க, தமிழ் அன்னைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அந்த வெள்ளைக்கார பெண் என்ன பண்ணாலும் லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் தலைவரை போய் பார்த்து வானவில் தொலைக்காட்சியில் என்னை தமிழன்னையாக நடிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு இன்றையிலிருந்து இந்த பதிவு ரெக்கார்டிங் நடப்பதற்காக இன்னும் ஒரு மாத காலம் நேரம் இருக்கிறது. இந்த ஒரு மாத காலம் நான் உங்களோடு தமிழ் படிப்பதற்காக வந்திருக்கிறேன். தயவு செய்து எனக்கு இந்த ஒரு மாதத்தில் ஒரு 10,000 தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுத்து விடுங்கள். தமிழ் தெரியாமல் நான் தமிழன்னையாக நடிக்க மாட்டேன் என்று அந்த வெள்ளைக்கார பெண் சொன்னார். சொல்லிவிட்டு லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பாலியோகி அவர்கள் அந்த வெள்ளைக்கார பெண் சுவிட்சர்லாந்து பெண் அந்த அம்மா, அந்த அம்மா பேர் இமா கிரேக் மேரி. அந்த அம்மா உட்கார்ந்து 10,000 தமிழ்ச்சொல் சொல்லி கொடுத்தாராம். ஒரு மாசம் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு. இப்ப ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ஒரு மாதம் பயிற்சி முடிஞ்சு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணாங்களா, ரொம்ப அழகா இருந்தாங்களா அந்த வெள்ளைக்கார பெண் தமிழ் அன்னையா வடிவமைச்ச பொழுது. அதனால உணர்ச்சி வசப்பட்ட தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து போடக்கூடாது, ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை லைவா கொடுத்தாங்க, நேரடி ஒலிபரப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு தைரியமா தமிழ் பேசினாங்க. ஆனா நேரடி ஒலிபரப்பு கொடுத்தாங்க. நிகழ்ச்சி தொடங்கிப்போம். ஒரு பெரிய தமிழறிஞர் தமிழ்நாட்டுல இருந்து போனார். அந்த அம்மாவை பேட்டி காட்டுறதுக்காக பெரிய தமிழறிஞர் அவர் போய் பேட்டி கண்டார்.
தமிழ் தாயாக வந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கார பெண்ணே உங்களை வணங்கி மகிழ்கிறேன், தமிழ் தாயை வணங்கி மகிழ்கிறேன் சொல்லலாம். அதே வெள்ளைக்கார பெண்ணை உங்களை வணங்கி மகிழ்கிறேன், இதுதான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வணங்கி மகிழ்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் இந்த மேடையில் தமிழ் தாயாக வந்திருக்கிறேன், வெள்ளைக்கார பெண்ணாக வரவில்லை. தமிழ் தாயே, தமிழ் தாயாக வந்திருக்கிறேன், தமிழாசிரியரான உன்னை வணங்கி மகிழ்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க. அடுத்த கேள்வி தமிழ்வாதியார் கேட்கிறார். அந்த அம்மாவை அடுத்த கேள்வி தமிழ்வாதியார் கேட்கிறார். அந்த தமிழ்வாதியார் கேட்ட கேள்விக்கு அந்த தமிழ் தாயாக வந்த வெள்ளைக்கார பெண் சொன்ன பதில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த தமிழ்வாதியார் பண்ணத்துல ஓங்கி அவையர் அவர் ஓங்கி ஒரு அறை விட்டு அப்படிங்கோ, அது மாதிரி இருந்துதான், அது மாதிரி இருந்துதான் அந்த அம்மா சொன்ன பதில். தமிழ்வாதியார் கேள்வி கேட்ட, தமிழ் தாயாக லண்டன் தொலைக்காட்சி வானொலி தொலைக்காட்சி வந்திருக்கக்கூடிய தமிழ் தாயே உன்னை வணங்கி மகிழ்கிறேன், தமிழில் உமக்கு பிடித்த 10 வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க, நான் எடுத்தது மன்னிக்க வேண்டும் தமிழறிஞரே, வார்த்தை என்பது வடமொழி, சொல் என்பதே தமிழ். தெரியுமா, ஒரு வெள்ளைக்கார பெண்ணை தமிழ் தாயாக வடிவமைத்தால் கூட அந்த வெள்ளைக்கார பெண் தமிழ் படிக்க தயாராக இருக்கிறார். நாம் தமிழே வாழ்க்கை என்று வந்த பிறகு தமிழை முறையாக கற்காமல் இருக்கலாமா? உலகை தமிழால் வளம் பெற முடியும், உலகை தமிழால் வளம் பெற முடியும் என்பதற்கு நீங்கள் எங்கே சான்று தேட வேணாம். உலகை தமிழால் வளம் பெற முடியும் என்பதற்கு உலக நாயகி நானே ஒரு சான்று. 48 நாடுகள் நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் தமிழ் மூலமாக என்று சொன்னால், தமிழ்தான் உலகத்தின் உயர்ந்த மொழி, மிகச்சிறந்த மொழி. உலகத்தில் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற எந்த மொழிக்கும் இல்லாத வரலாறு. இனம் எல்லை மொழி, இனம் எல்லை மொழி என்ற மூன்று பழமை, மூன்று தொன்மையுடைய மொழி உலகத்தில் எதுனா தமிழ்தான். மூன்று தொன்மை, முதலில் எல்லை, எல்லை தொன்மை, வடவேங்கடம் தெற்குமரி ஆயிடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிற எல்லை, எல்லை தொன்மை. அடுத்து கல்தோண்டி மந்தோன்றா காலத்தே வாழ்வு முந்தோண்டிய மூத்த குடி என்கிற குடிப்பெருமை, குடியின் பழம்பெருமை. இரண்டாவது, மூன்றாவது, நின் சீரிழமை திறம்புயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்கிற தமிழ்தாய் வாழ்க்கையில் வருகிற வரி, நின் சீரிழமை நாள்தோறும் தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கு, நாள்தோறும் தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கணினி நிலையில் தமிழ் உயர்ந்து விட்டது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய கல்ச்சர், மிகப்பெரிய கலாச்சாரம் பரவிவிட்டது, கொடுமையான கலாச்சாரம். ஒரு மாணவி இன்னொரு மாணவியை பார்த்தது கேட்கிற முதல் கேள்வி, வாட்ஸ்அப்ல இருக்கியா? ரெண்டாவது கேள்வி, ஃபேஸ்புக்ல இருக்கியா? எவனாவது நல்லா இருக்கியான்னு கேட்கிறாங்க, ஒருத்தவங்களும் கேட்கறது இல்லை நல்லா இருக்கியான்னு. நாம யாரும் கேட்கறதே நல்லா இருக்கேன்னு. அதாவது திரைப்பட பாடலாசிரியை பார்த்தோம், இந்த சினிமா பாட்டு எழுதிக்கா நாளும் நாளும் அறியாவல், அப்ப இந்த பாட்டை எழுதுக்கு காரணமா இருந்தது யாரு? நாம தான் காரணமா. ஒரு காய்கறி கடைக்காரன் சொல்றான், பிளீஸ் காண்டாக்ட் மை மெயில் ஐடின்றான், நான் கத்திரிக்காய் வைக்கிறேன். கத்திரிக்காய் வைக்கிறவங்க கூட என்ன வச்சிருக்கான்? மெயில் ஐடி வச்சிருக்கான், இமெயில் வச்சிருக்கான். என்றைக்கு இந்த இமெயில் வந்ததோ அன்றைக்கே தந்தை மகள் உறவு, மகன் தந்தை உறவு, கணவன் மனைவி உறவு, பிள்ளை தாய் உறவு, சகோதர வாஞ்சை எல்லாம் போயிடுச்சு சமுதாயத்தை விட்டு. யாரும் பேப்பர் பேன் அடுத்து அன்புடைய அப்பாவுக்கு என்று எழுதுகிற கல்ச்சரே போயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு இந்த குறுஞ்செய்தி வந்து என்னாச்சு, குட் மார்னிங் ஜிஎம்னு அடிக்கிறான், வெல்கம் டபிள்யூசின்னு அடிக்கிறான், தேங்க்யூ டிஎம்னு அடிக்கிறான். ஆனா தமிழ் இன்னும் குறுஞ்செய்தியில் உடைக்கப்படவில்லை. தமிழ நன்றிய நாரி யாரு அடிக்கிறது இல்ல, அடிச்சா நரி ஆயிடும், அடிச்சா என்ன ஆகும், நரி ஆயிடும். அப்ப
அப்ப குறுஞ்செய்தியில் கூட உடைக்கப்படாத மொழி எது? அறிமுகம் செய்ய இருக்கிறேன் மாணவ செல்வங்களே. அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, எதிர்பாராமுத்தம், சங்கிலி பருவதத்தின் சாரல், இருண்ட வீடு என்று அறிமுகப்பட்டிருக்க அங்க ரெண்டு பையனுக்கு பேசிட்டே இருந்தாங்க. என்னுடைய பார்வையில் ஒரு மாணவி கூட என்ன கிடையாது, மிக 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 ஒரு ஸ்ட்ராங்கான பேராசிரியர், முடிவான முடிவு நாங்கள் இருக்கேன். ஒரு குழந்தை கூட அறியாமை நிறைந்த குழந்தை கிடையாது. அறிவை சரியான இடத்துல பயன்படுத்தாத குழந்தை, அதெல்லாம் ஒத்துக்குவேன். ஆனா அறியாமை நிறைந்த குழந்தைன்னு சொல்லவே மாட்டேன். எங்கப்பா படிப்பான், எழுதுன கவிதை படிப்பான். உடனே பையன் படிச்சான். மாணவ செல்வங்களே, அந்த கவிதையை கேட்டு நான் ஆடி போனேன், அதிர்ந்து போனேன், உடைந்து போனேன். ஆஹா, தமிழ் எவ்வளவு பெரிய கருவி என்பதை என்னென்ன பாவேந்தன் காவியத்தின் பெயரெல்லாம் வச்சு என் காதலிக்கு நான் எழுதுன மாதிரி எழுதியிருக்கேன். போச்சு, இப்பதான் செகண்ட் இயர் வந்திருக்கேன், அதுக்குள்ளே காதலியா? இன்னும் ஆகுறது படிப்புங்க. இல்லைங்க டீச்சர், நான் டிகிரி முடிச்சு எம்ஏ முடிச்சு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க. அதுவரை அவளிடத்தில் என்னை தாங்குகிற ஒழுக்கம் இருக்கான்னு பார்ப்பேன். எவ்வளவு கெட்டிகாரனா நான் வருவேன் இல்லையா என்று பையன் சொன்னான். சரிடா, கவிதை படிட்டாங்க. பையன் படிச்சா பாருங்க, அவன் எழுதின காதல் கவிதையில பாவேந்தன் காரிதாசன் எழுதின அஞ்சு காவியமும் வருது. எழுதியிருக்கா பாருங்க. என் அன்பனும் காதலியே, என் அழகின் சிரிப்பே, என் அழகின் சிரிப்பே, என் அழகின் சிரிப்பே, என் மனம் என்னும் இருண்ட வீட்டுக்குள் குடும்ப விளக்கு ஏற்றவா, என் மனம் என்னும் இருண்ட வீட்டுக்குள் குடும்ப விளக்கு ஏற்றவா, நான் உனக்கு எதிர்பார முத்தம் தருகிறேன், நான் உனக்கு எதிர்பார முத்தம் தருகிறேன். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை, வாழ்க்கை ஒரு சஞ்சீவி பருவதற்கு சாரம். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, எதிர்பாராமுத்தம், சஞ்சீவி பருவதத்தின் சாரம். ஒரு கவிதைக்குள் இவ்வளவு ஆற்றலை வைக்கக்கூடிய பேராற்றல் தமிழுக்கு உண்டு, அதனிலும் பேராற்றல் இளைஞனுக்கு உண்டு என்பதை உலகத்தில் எந்த தேசத்தினா இருக்குமா, தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழ் பெயர் வைத்தால் வரி விலக்கு. உலகத்தில் இந்த கொடுமை என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பெயர் வச்சா என்ன உண்டு? வரி விலக்கு உண்டு. இதுவே இதுலயே ஒரு கருத்து உட்குறிப்பு, தமிழகத்தில் தமிழ் தான் இல்லை என்பதற்கு எது உட்குறிப்பு? இந்த வரி விலக்கு ஒரு உட்குறிப்பு இல்லையா? இன்னைக்கு குழந்தைகள் மிகச்சிறந்த அறிவுடையவர்கள். இந்தியா அப்படின்னு தலை கொடுத்தேன், இந்தியா புதுக்கவிதை போட்டிக்கு இந்தியான்னு தலை கொடுத்தேன். ஒரு பையன் எழுதுனான், பச்சைப்பன் கல்லூரி பையன், கபிலன் அந்த பையனுக்கு பேர். அவன் எழுதுற கவிதை, யார் சொன்னது இந்தியா ஏழை நாடு என்று? அந்த கவிதை கூட இந்தியா வரணும். யார் சொன்னது இந்தியா ஏழை நாடு என்று? இத்தனை பேர் சுரண்டியும் இன்னும் இருக்கிறதே, எவ்வளவு பெரிய செய்தி இல்லையா? ஒரு முறை எக்ராஜ் மகளிர் கல்லூரியில் பெண்களுக்காக
கவிதை பயிற்சி பட்டறை நடத்தணும். ஐயா நீங்க கூட பண்ணுவீங்க, கவிதை பயிற்சி பட்டறை. கவிஞன் ஆவது எப்படி? நடத்திருக்க அருமை அருமை, பாராட்டுக்கு. இந்த கவிதை பயிற்சி பட்டறை நடத்தணும். அதுல நான் போய் ஒரு நாள் உங்களுக்கு கவிதை எழுதுவது எப்படி, எது கவிதை என்று சிறப்பை கொடுத்தேன். கவிதை அப்படின்ற சொல்லுக்குள்ளேயே மூணு, ஒரு சொல்லுக்குள்ளேயே மூணு சொல்லு இருக்கு. கவிதை ஒரு சொல்லுக்குள்ளேயே கதை விதை கவி. கவிதை எழுதி பாருங்க, அதுலேயே கவி கதை விதை என்ற மூன்று சொல் ஒரு சொல்லுக்குள்ளே. அப்ப தமிழ் சொல் எவ்வளவு வலிமையானது, ஒரு சொல்லுக்குள்ளேயே மூன்று சொல்லை உள்ளடக்கிய சொல் தான் கவிதை. போயிருக்க போயிருங்க. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும், எப்படி கவிதைகள் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு தலைப்பு கொடுக்கணும், தாஜ்மஹால் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். ஏன்னா கல்லூரி மாணவர்கள்ல தாஜ்மஹால் தலை கொடுத்த லைவ்லியா இருக்கணும் அப்படின்னு கொடுத்தேன். மாநில கல்லூரியில் முதுகலை தமிழ் படிக்கிற ஒரு மாணவி எழுதின, ஒரு காதலன் காதலிக்கு எழுதுற மாதிரி அந்த கவிதை அவ எழுதின. தாஜ்மஹால் அதை வரணும். காதலன் சொல்றான், காதலை பார்த்தே நண்பே, உண்மையிலே நான் வைத்திருக்கிற ஆசைக்காக தாஜ்மஹால் கட்டலாம் என்று தெரியும். காதலி சொல்றாள், அட முட்டாள், தாஜ்மஹால் யார் கேட்டது, தாலி கட்டென்றாள் ஷாஜகானை காணும். கல்லூரி படிப்பில் காதல் என்பது ஆபத்தானது. அருமை குழந்தைகளே, நீங்கள் உட்கார்ந்து நாற்காலி சற்று நிமிட்டு உட்காருங்கள். கல்லூரி படிப்பில் காதல் வந்தால் அது விபத்து. கல்லூரி படிப்பு எது வரக்கூடாது, காதல் வரக்கூடாது. கல்லூரி படிப்பில் காதல் வந்தால் அது விபத்து. கல்வி முடிந்த பிறகு, கல்வி முடிந்த பிறகு காதல் வந்தால் அது ஆபத்து. திருமணத்திற்கு பிறகு காதல் வந்தால் அது குடும்ப கற்பெண்ணும் பரிசு, குடும்பத்தின் கற்பெண்ணும் பரிசு. இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த காதல். இந்த உருப்படாத திரைப்படங்கள், ஓடி போகிற திரைப்படங்கள், உருப்படாத தொலைக்காட்சி சீரியல்கள் இல்லையா? எந்த தொலைக்காட்சி பெட்டியாவது நடக்கிற சீரியல் ஒரு நல்லது சொல்றானா, அவன் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சு அவன் மீது காதல் வருது. உதைக்கவானா, உதையணுமா வேணாமா, உதைக்கணும்ல, அவன் தான் கல்யாணம் இருக்குல்ல, ரெண்டு குழந்தை இருக்குல்ல, அப்புறம் அவன் மீது என்ன காதல். இந்த மாதிரி பண்பாட்டுக்கு முரண்பாடான தொலைக்காட்சி சீரியல். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கோலங்கள் அது ஒரு டெலி சீரியல் போயிட்டு இருந்தது. இந்த கோலங்கள் பார்த்த வீடெல்லாம் அலங்காரமா இருந்தது. அப்படி இன்னொரு டெலி சீரியல் போச்சு, ஆனந்தம். ஆனந்தம் பார்த்த வீடெல்லாம் அழுதுனே இருந்தது. இதெல்லாம் சமுதாயத்தை சீரழிக்கிற ஊடக கருவி. நீங்கள் சொந்தமாக திரைப்படம் எடுக்க முடியும், நீங்கள் சொந்தமாக தொலைக்காட்சி சீரியல்கள் தயாரிக்க முடியும். அவ்வளவு ஆற்றல் இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனக்கு இளைஞர்கள் மிகச்சிறந்த அறிவுடையவர்கள், சாதாரண ஆற்றல் கிடையாது. அவங்க கேட்கிற கேள்விலாம் பதிலே சொல்ல முடியாது. ராவணனுக்கு 10 தலை 20 கண் அப்படி பாராட்டு ஒரு மாணவி கேள்வி கேட்கிறார், எந்த கண்ணா சீதையை பார்த்தான்? எனக்கு நான் சொல்ல முடியும், எனக்கு கவிதையை அந்த கவிதையில 10,813 கவிதையில 50 ஒரே தவிர சொல்லல. இந்த கண்ணா சீதையை பார்த்தாங்க, அவன் கேள்வி கேட்கிறார், எந்த கண்ணா சீதையை பார்த்தான் என்று மர்சி சொல்லுவராணி என்ற பெண் கேள்வி கேட்டார். நான் ஆன்சர் சொல்றதுக்குள்ளே பலருடைய ஜெனிஃபர் ஆன்சர் சொல்லிட்டார், அவன் தன் சொந்த கண்ணால் பார்க்கவில்லை, காம கண்ணால் பார்த்தான். நினைக்கிறார்கள் மாணவ செல்வர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவுடையவர்கள். உங்கள் அறிவு காற்றாற்று வெள்ளமாக இருக்கிறதே தவிர, வயலுக்கு வழியாக செல்கிற நீர்தான், வாய்க்காலுக்கு வழியாக செல்கிற நீர்தான் வயலுக்கு போகும். வாய்க்கால் வழியாக செல்கிற நீர் தான் வயலுக்கு போகும். நீங்கள் காற்றாற்று வெள்ளம் என இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் அறிவிக்கிற பெருவெள்ளம் ஒழுக்கம் என்ற வயலுக்குள்ளே போனால், வாய்க்கால் வழியாக போனால் உங்கள் வாழ்க்கை என்ற வயலில் பயிர் செழிப்பாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை என்ற வயலில் விளைவிக்கிற விதைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒழுக்கம் என்ற வாய்க்காலுக்குள் அறம் என்கிற நீர் செல்லப்பட வேண்டும். அப்படி சென்றால் உங்கள் வாழ்க்கை செல்வமுடையதாக இருக்கும். இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது
எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தர இருப்பது. என் தலைப்பு வெளிச்சம் வெகு தூரத்தில் இல்லை. இதுவரை நான் உங்களுக்கு பேசியது அனைத்தும் ஒரு உழவன், ஒரு உழவன் விதையை விதைப்பதற்கு முன்பு அந்த நிலத்தை எப்படி பக்குவப்படுத்துவானோ அதுபோல் இதுவரை நான் உங்களுக்கு பக்குவப்படுத்தினேன். 3 மணி துளிகள் தான் வெளிச்சம் வெகு தூரத்தில் இல்லை என்ற தகவலை பதிவு செய்ய போகிறேன். ஒருமுறை தாமஸ் ஆல்வா எடிசன், 6ஆம் வகுப்பு மாணவன், 12 வயது, வீட்டுக்கு வந்து அம்மாவிடத்திலே ஒரு கடிதம் கொடுக்கிறார். அம்மா, எங்கள் விஞ்ஞான ஆசிரியர் இந்த கடிதத்தை உலகத்திலே தர சொன்னார். அம்மா கடிதத்தை வாங்கி படிச்சு பார்க்கிறார். அந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு அம்மா கண்கலங்கி அழுகிறார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் குழந்தையை போல ஒரு வன்முறையாளன் இந்த பள்ளியில் யாரும் கிடையாது. தயவுசெய்து இந்த பையனை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு போய்விடுங்கள். பள்ளிக்கூடம் நன்றாக இருக்கட்டும், உடன் படிக்கிறவர்கள் நன்றாக இருக்கட்டும், உங்கள் குழந்தையால் இந்த பள்ளிக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த கடிதத்தை பத்திரமாக மூடி பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாட்ட கேட்குறான், அம்மா எங்கள் சயின்ஸ் டீச்சர் ஒரு லெட்டர் கொடுத்தாங்களே, அதில் என்ன எழுதியிருந்தாங்க? அம்மா சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானமாக போகிறார். இவன் கண்டுபிடிக்க போகிற விஞ்ஞான தத்துவங்கள் உலகத்திற்கே வெளிச்சம் தரப்போகிறது. அந்த வெளிச்சம் தூரத்தில் இல்லை, வகுப்பறையில் இருக்கிறது. குழந்தாய், வகுப்பறையை நீ நன்றாக படிக்கிறாயாம், நீ ஒரு அற்புதமான மாணவனாம், அந்த வாழ்க்கையில் வெளிச்சம் உன் வகுப்பறையில் இருக்கிறது என்று அந்த வெளிச்சத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பால் யார் என்று கேட்டால், எடிசன் தான், மாணவன் எடிசன் தான் என்று உங்கள் விஞ்ஞான ஆசிரியர் புகழ்ந்து எழுதியிருக்கிறாரப்பா. அதை சொன்னால் உனக்கு திடீர் என்று ஆணவம் வந்துவிடப் போகிறது என்பதற்காக அந்த புகழ் உரையை நான் உனக்கு சொல்லவில்லை என்று அம்மா சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு எடிசன் அன்றையிலிருந்து ஒரு முழுமையான மாணவனாக மாறி வகுப்பறைக்கு ஆசையோடு போகிறார். வகுப்பறைக்குள் இருந்து தன்னை இழுத்தி கொண்டு படிக்கிறார். உலகத்திலே புனிதமான இடம் 2, ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. நட்பு யார் மீது நட்பு வைத்துக் கொள்ள கூடாதோ அவர்களோடு நட்பு வைத்தால் ஆற்றல் அழிந்து போகும், அறிவு அழிந்து போகும். எது உருவாகும்? ஆணவம் உருவாகும். தன் இடத்தில் இல்லாத கலை, ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லாத கலை ஆணவம். அந்த ஆணவத்தை கற்றுக்கொண்டால் கூட நட்பினார். அதனால் ஆற்றல் அழிந்தது, அழகு அழிந்தது, அறிவு அழிந்தது. மாணவ செல்வங்களே, வாழ்க்கை என்ற வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கல்லூரி காலத்தில் நீங்கள் நல்ல நண்பர்களை பெற வேண்டும். அதனால்தான் நட்புக்கு வள்ளுவர் பெருந்தகை 5 அதிகாரம் எழுதின, 50 குறள் எழுதின. நட்புக்கு மட்டும் எத்தனை அதிகாரம்? 5 அதிகாரம். 1330 அதிகாரத்தில் 5 அதிகாரம் நட்பு. நட்பு, நட்புடைமை, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, 5 அதிகாரம் எழுதின. அன்னைக்கே தெரியும் வள்ளுவருக்கு கல்லூரி மாணவர்களெல்லாம் நல்ல நண்பர்கள் இல்லாமல் விட்டு போகிறார்கள். அவர் தயவு செய்து மாணவ செல்வங்களை, உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர் வட்டத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். ஒரு 18 ஆண்டு காலம் கழித்து தாமஸ் ஆல்வா எடிசனின் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த பிறகு தாமஸ் ஆல்வா எடிசன் தந்தை சொல்றார், அப்பா மகனே, தாய் இருந்த போது நிறைய செல்வம் இருந்தது, நாம் பெரிய இல்லத்தில் இருந்தோம், இப்பொழுது அந்த செல்வம் நமக்கு இல்லை, ஆகவே நாம் ஒரு சிறிய பகுதிக்கு சென்று விடுவோம், போகலாம் என்று சொல்லி வீட்டை காலி செய்கிறார். அப்பொழுது தாயினுடைய கை டைரி, தினக்குறிப்பு, தாய் எழுதுகிற தினக்குறிப்பு, அந்த டைரி கிடைக்கிறது தாமஸ் ஆல்வா எடிசன் கையிலே. அந்த குறிப்பிலே ஒரு பக்கத்தில்
மூன்று என் ஒன்று என் இரண்டு என் மூன்று போட்டு மூன்று செய்தி அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று, எடிசன் உன்னை பற்றி விஞ்ஞான ஆசிரியருக்கு அந்த கடிதம் பத்திரமாக இருக்கிறது, நான் அதை பாதுகாத்து இருக்கிறேன். இரண்டு, உன் தந்தைக்கு அப்பொழுது அப்பொழுது நினைவாற்றல் நிற்காது, நினைவிழந்து விடுவார். அதனால் அவருக்கு மருத்துவர் கொடுத்த அறிவுரை குறிப்பு பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன், அது இரண்டு. மூன்றாவது, ஒரு சிறு செல்வத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் மகனை உனக்காக, அதை பற்றிய பேங்க் டீடைல்ஸ் வங்கி குறிப்புகள் இதையெல்லாம் இதை பத்திரமாக வைத்திருக்கிறேன், நீ இதை பெற்றுக்கொள் என்ற அந்த கை டைரியில் எழுதப்பட்டிருக்கிறேன். பார்த்துட்டு ஓடி போய் அந்த பெட்டியை உடைத்து, தாய் பூட்டி வைத்த பெட்டியை உடைத்து உள்ளிருந்து எடிசன் அவசரம் அவசரமாக 18 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞான ஆசிரியர் அனுப்பிய கடிதம் அதை எடுத்து படிக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் மகன் மிகவும் கொடூரமானவன், வன்முறை நிறைந்தவன், நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்காதவன், வகுப்பறையை கெடுக்கிறவன், அன்றன்றாட பாடங்களை அன்றன்றாட படிக்காதவன், நாளைக்கு தேர்வு என்று சொன்னால் இன்று இரவு தான் படிக்கிறவன். இப்படிப்பட்ட மாணவனால் இந்த சமூகம், இந்த பள்ளி நல்லவைகளை எதிர்காலத்தில் எழுந்துவிடும், ஆகவே இந்த குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு போங்கள் என்று எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தை படித்து எண்ணி அழுகிறார் ராமசாமி எடிசன். அம்மா, இவ்வளவு அசிங்கமான கடிதத்தை காலவெல்லாம் பத்திரப்படுத்தி இருக்கிறாயே, ஏன் என் இடத்துல இதை மறைத்தாய்? ஓ, நீ மறைத்ததனால்தான் எனக்கு வாழ்க்கையின் வெளிச்சம் சீக்கிரமாக தெரிந்ததா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் வெளிச்சம் எங்க இருக்கிறது தெரியுமா? தாயின் வார்த்தையில் தான் வாழ்க்கையின் வெளிச்சம் இருக்கு. முதியோர் இல்லத்திலே கொண்டு வந்து ஒரு தாயை விட்டு விட்டு போகிறான் ஒரு மகன். அந்த மகன் சென்ற பிறகு அந்த செல்கிற மகனை முதுகை பார்த்து தாய் சொல்கிறாள், அட மகனே, உன்னையே நான் அனாதை இல்லத்திலிருந்து எடுத்து வந்து வளர்த்தே வேண்டேன், என்னை போய் விட்டு விட்டு போகிறாய் என் முதியோர் இல்லத்தில் என்று அந்த தாய் சொல்வதைப் போல ஒரு கவிதை நான் படித்தேன் ஆனந்தவர்களின் பத்திரிகை. ஒரு தாய் எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்தாள், எதை சொல்ல வேண்டுமோ அதை சொன்னாள். ஆக வாழ்க்கையின் வெளிச்சம் நமக்கு வருகிற போது வாழ்க்கையின் நாம் சிலவற்றை விட்டுவிட வேண்டும், சிலவற்றை ஓங்கி பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் வெளிச்சம் நம்மிடத்திலே இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரும் நமக்கு வாழ்க்கையின் வெளிச்சத்தை காட்டுகிறார்கள். பக்கத்து வீட்டில் இல்லை வெளிச்சம், வெளிச்சம் எங்கே இல்லை? பக்கத்து வீட்டில் இல்லை. இன்னைக்கு சமூகம் எப்படி தெரியுமா? நம்ம வீட்டுல கரெக்ட் போச்சா உடனே அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கா போய் பாத்துட்டு வா, பாத்துட்டு அங்கே இல்லைன்னு உடனே அப்பா நிம்மதியா இருப்பாங்க. நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லைன்னா பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி உள்ளத்தை பாகம், இந்த மாதிரி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்தில். ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன், சார் உங்க வீட்டுல மதுரையா சிதம்பரமா அப்படின்னு கேட்டேன். மதுரையினா பெண் ஆட்சி, சிதம்பரம்னா ஆணோட ஆட்சி. மதுரையா சிதம்பரமா? அவர் ரெண்டுமே சொல்லல. எங்க வீட்டுல திருநள்ளாறு என்ன, திருநள்ளாறு என்னது, சனி பகவான். மனைவி என்ன சொல்றாரு, சனியன்ற. எவ்வளவு நாசுக்கா சொன்னாரு பாருங்க. உன்னே நான் சொன்னேன் அவர்கிட்ட, பரவாயில்ல சார், நான் இதுவரைக்கும் மீனாட்சியின் ஆட்சி இருக்கிற வீட்டை பார்த்திருக்கேன், சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆட்சி இருக்கிற வீட்டை பார்த்திருக்கேன். உங்க வீட்டுலதான் சார் பொங்கும் சனி இருக்கிறது, சனி பகவான் தான் பேங்க் பேலன்ஸ் அதிகமா கொடுப்பார், மீனாட்சி செலவு பண்ணிடுவா, மீனாட்சி சொந்த நாடு அப்பப்ப கோச்சிங் போயிடுவார். ஆனால் சனி பகவான் மட்டும்தான் பொங்கும் சனியாக வருவான். பாருங்க, உங்க வழிய வந்து உங்க மனைவியே திருநள்ளாரா வந்துட்டாங்க சார், உங்களுக்கு அந்த வேலை கூட இல்ல சார். சனி பகவான் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா முறைய வழிபாடு செய்யும். நீங்க திருநள்ளாறு போகலாம் சார், மனைவி மூணு முறை சுத்தினாலே எதுக்கு சமம், திருநள்ளாறு போறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாரு. ஏன் சார் அமைதியானியேன்னு கேட்டேன். இல்ல, சனி பகவானை கும்பிடுறேன்னு. அப்படிதான் வழிகின. அதனால கடவுள் படைக்கிற போது ரெண்டு ஜாதி படைத்தாலும் ஒன்று ஆண் ஒரு பெண். இங்க இருக்கும் ஆண்கள் எல்லாம் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். கடவுள் ரெண்டு ஜாதி படைத்தாலும் ஒன்று ஆண் ஒரு பெண். படைத்த கடவுள் பாரபட்சமாக ஒரு ஜாதிக்கு சற்று 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 அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான், அந்த ஜாதி தான் பெண். இதை இதை நான் சொன்னால் என் அன்பான ஆண் குழந்தைகளுக்கு கோபம் வரும். இதை நான் சொல்லல, எட்டே பத்து
பெரிமலை பாரதி சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? எப்படி தெரியுமா சொன்னான்? அண்ணவனும் அண்ணவனும் தெய்வ மணிக்கை ஆணையிட்டு விட்டால் ஏ ஆணினமே, அண்ணவனும் அண்ணவனும் தெய்வ மணிக்கை ஆணையிட்டு விட்டால் ஏ ஆணினமே அனலை விழுங்க தயாராக இரு என்று சொன்னான். அனல் தான் என்ன? நெருப்பு. நெருப்ப ஒரு தட்டில வச்சு கொடுத்தாங்க, இந்த நெருப்பு நமக்கு நன்மை பயக்கும் சொல்லி அதை விழுங்க பழகுன்னா சொன்னவன் யாரு? பார்வதி. நான் சொல்லல, நான் சொன்ன உங்க கேமராமேன் மேல கோபம் வரும், சரியான படம் பிடிக்க மாட்டார் இல்லையா, கோபம் வரும். இதை சொன்னவன் எட்டை வர தெரிபவை. அவன் சொன்னான், ஒரு முறை கல்கத்தா மாநகரில் டம் டம் டம், அந்த மாநகருக்கு டம் 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 மூணு டம் வரும், அந்த டம் டம் மாநகருக்கு காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிட்டு பாரதி ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான். பக்கத்துல அதே கம்பார்ட்மெண்ட்ல ஒரு அழகான அயர்லாந்து நாட்டு பெண்மணி, ஒரு பெரிய துறவி எதிர்க்க உட்கார்ந்து இந்த பாரதியினுடைய ஆணவம் திமிரு விடுக்கு எல்லாம் பாக்குறாங்க. அந்த அம்மா பாரதி ரொம்ப ஆணவம் பிடிச்சான். அவன் ஒரு திருவள்ளி திருவள்ளிக்கு என்ன கேட்டான், டே நீயே பிச்சைக்காரன், உனக்கு என்னடா மேல கோட்டு இல்ல அப்படி இருந்துட்டான். உடனே பாரதி கோட்டை கழட்டி பாருற உள்ள இருக்க சட்ட ஜன்னல் ஜன்னலா இருந்து அது தெரியக்கூடாதுங்க, மேல கோட்டு போட்டுக்கேன்டா, வறுமை வாழ்கிறானடா பாரதி, அதை காட்டலாமா, அதுக்கு தாண்டா வெள்ளைக்காரன் எப்படி எதிர்க்கிறது, அதுக்கு தாண்டா போட்டு போட்டிருக்கேன் மேல அப்படின்னா அழுதுட்டான் கேட்டவன். ஏன்னா உள்ள சட்டையே கிடையாது, சட்டை ஜன்னல் ஜன்னலா இருக்கு, கிழிந்த ஆடை தெரியக்கூடாது என்பதற்காக அதை போட்டு விட்டுறான், மேலே அழிந்திருக்கிறான். அந்த பாரதியை பார்த்து அந்த அயர்லாந்து பெண் கேட்கிறாள், நீ யார்? என் பெயர் சுப்பிரமணிய பாரதி. அதோட நின்னா மரியாதை. அடுத்து சொன்னான், நான் எட்டயபுரத்திலே பிறந்தவன், என்னை வறுமை தின்றிய போது, என்னை வறுமை தின்ன போது, என்னை வறுமை தின்ன போது நான் வறுமையே தின்று தீர்த்தவன். என் பெயர் சுப்பிரமணிய பாரதி, நான் பார்த்துக்கு ஒரு புலம். அந்த அம்மா கேட்டான், டேய் உன்னை பத்தி கேட்டடா, உன் புகழ் பத்தி நான் கேட்டேன், உன் புகழெல்லாம் மக்கள் சொன்ன, நீ என்ன சொல்லிக்கிற பாட்டுக்கு ஒரு புலம் பாரதி? அப்போ சொன்னான் பாரதி, நான் எழுதுகோல் எடுக்காவிட்டால் இந்திய தாய் திருநாட்டுக்கு சுதந்திரம் காலதாமதமாக வந்திருக்கும். நான் எதை எடுத்ததால் சுதந்திரம் வரப்போகிறது? எடுத்ததால் சுதந்திரம் சீக்கிரம் வரப்போகிறது. ஆடுவோமே, பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் அடையாள போது எழுதினான் பாரதி. எவ்வளவு பெரிய விடுதலை வெளிச்சம் அவன் கண்ணிலே தெரிந்தது. மாணவ செல்வங்களே, எவ்வளவு பெரிய விடுதலை வெளிச்சமும் கண்ணிலே தெரிந்தது. எண்ணிப்பார்கள், சுதந்திரம் கிடைக்காத பொழுது, சண்டைகள் தொலையாத போது, வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்திய போது எப்படி பாடினான்? ஆடுவோமே, பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விடுதலை வெளிச்சத்தை தமிழ் என்கிற எழுதுகோள் மூலமாக கண்டவன் பாரதி. ஆக பாரதி எழுதுகோள் பிடித்திருக்காவிட்டால் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் காலதாமதமாக வந்திருக்கும். இதுக்கு மேல அந்த அம்மாவுக்கு பொறுக்கல. கேட்ட அம்மாவுக்கு, அம்மா இவ்வளவு ஆணவம் பிடிச்சவனாக இருக்கிறாங்க, இவன் ஆணவ கொழுப்பை அடக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டான். சரி, இவ்வளவு உன் பெருமை பேசுறியே, உன் திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உன் மனைவி எங்க? பாரதி சொன்னான், காங்கிரஸ் மாநாட்டுக்கும் செல்லம்மாள் பாரதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஓ, அப்ப புரட்சி புரட்சி மேடையில பேசுவீங்க, உண்மையா உங்க மனைவிக்கு எல்லாம் புரட்சி கட்ட மாட்டீங்க, வீட்டை விட்டு ஊர் விட்டு ஊர் ஊரா போவீங்க பேசுறதுக்கு, ஆனா கூட மனைவி அழிச்சிட்டு வர மாட்டீங்க. உன் மனைவிக்கு நீயே சுதந்திரம் தராத போது இந்த தேசம் எப்படி ஆகும்? பெண்ணுக்கு சுதந்திரம் தரும் சொன்ன அவள் யார் தெரியுமா? அவள் தான் அன்னை நிவேதிதா, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் குரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிக்காகோவிலே பேசிவிட்டு கீழே இறங்கி வருகிறார். அயர்லாந்து நாட்டு பெண்ணான மார்கெட்டி மபு என்ற இந்த பெண் ஓடி போய் விவேகானந்தர் பாதங்களை விழுந்து வணங்குகிறார். வணங்கி விட்டு, ஐயா துறவியே, இந்த தேசத்தில் இதுவரை எத்தனையோ பேர் ஆன்மீகம் பேசினார்கள், ஆனால் எவனுமே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று இந்த சமுதாயத்தை அழைக்கவில்லை, எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்றுதான் அழைப்பான். நீதான் முதன் முதலில் அமெரிக்க மண்ணில் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று அழைத்திருக்கிறாய். உன் உறவு எனக்கு மிகவும் பிடித்தது, உன் வார்த்தை பிடித்தது. நான் ஆங்கிலம் கற்றவள்,
ஆனா ஆன்மீகம் கற்பதற்காக நான் இன்றைய நாட்டில் உன்னோடு வரப்போகிறேன் என்று சொல்லி சிக்காகோவிலே விவேகானந்தரை உறங்கி கட்டிவிட்டு அயர்லாந்து நாட்டு பெண்ணான மார்கரெட் டி நோபிள் அப்படியே கிளம்பி விவேகானந்தரோடு கல்கத்தா மாநகர் வந்து விட்டான். வந்தவளை முதன் முதலில் விவேகானந்தர் எங்க அழைத்து போனான் தெரியுமா? அன்னை சாரதா அம்மையார் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதா அம்மையார் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார். அந்த அம்மையார் துறவரத்தை பார்த்ததும் விழுந்து கண்கலங்கி அழுகிறாள். நிவேதித்தை அழுதவளுக்கு சாரதா அம்மையார் சொல்கிறார், இன்றையிலிருந்து நீதான் எங்கள் தேசத்து பெண், என் மகள் என்று சொல்கிறார். ஆன்மீகம் என்ற மிகப்பெரிய வெளிச்சம் சாரதா அம்மையாருடைய ஒற்றை வார்த்தையில் யாருக்கு கிடைத்தது? நிவேதித்தைக்கு கிடைத்தது. அன்றைக்கு நிவேதித்தையை பார்த்து விட்டு அந்த பாரதி நேராக திருவல்லிக்கேணிக்கு வந்தான். தன் மனைவி அழைத்தான் செல்லம்மாள் பாரதியை. செல்லம்மா சீக்கிரம் சேலை கட்டி வெளியே வா. என்னடா நல்லாதான் போன கல்கத்தா, என்னடா குரங்கு மாதிரி வந்திருக்கேன், சீக்கிரம் வெளியே வா. உன் தோல் மீது கை போட்டு நான் உன்னை அகலகாலத்துக்கு அழைத்துக் கொண்டு போக போகிறேன், வெளியே வா என்று சொல்லி புதியதாக திருமணமான தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அணைத்து செல்வதை போல பாரதி செல்லம்மாள் பாரதி தோல் மீது கை போட்டு திருவல்லிக்கேணி அகரகார கிரியிலே கூட்டிக் கொண்டு போகிறார். வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வராத காலத்தில் பெண்ணுக்கு தோல் மீது கை போட்டு திருவல்லிக்கேணி வீதியில், அதுவும் அகரஹார வீதியிலே அழைத்துக் கொண்டு போய் பாரதி புதுமையை காட்டினான். அன்னை நிவேதிதா என்ற வெளிச்சத்தை பாரதி சந்திக்காமல் இருந்திருப்பானே ஆனால் நமக்கு ஒரு மாபெரும் புதுக்கவிதை கிடைத்திருக்காது, பாரதி எழுதின புதுவை பெண்ணின் இலக்கணம் கிடைத்திருக்காது. எப்படி எழுதினான் பாரதி என்ற புதுவை பெண்ணின் இலக்கணத்தை? பாரதி எப்படி கொடுத்தான்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பாவை, நிலத்தில் யாருக்கு அஞ்சாத நெறிகள், துவர்ந்த ஞானச்சருக்கு, இவை இருந்தும் நம் பெண்கள் செம்மையிலிருந்து திரும்பாத பெண்கள் என்று பாரதி ஒரு அற்புதமான புதுவை பெண்ணின் இலக்கணத்தை கொடுத்தான். இந்த புதுவை பெண் இலக்கணத்தை பாரதி கொடுக்காமல் போயிருப்பானே ஆனால் நிவேதித்தை என்ற வெளிச்சத்தை பாரதி சந்தித்ததற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிரு. அவன் நிவேதித்தை என்ற வெளிச்சத்தை பாரதி சந்தித்ததனால்தான் ஒரு பெரிய புதுவை பெண்ணின் இலக்கணம் யாருக்கு கிடைத்தது? தமிழகத்துக்கு கிடைத்தது. அன்பு குழந்தைகள், தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. கடைசி ஒரு வரி எழுதலாம் பாருங்க, இவை இருந்தும் நம் பெண்கள் செம்மையிலிருந்து திரும்பாதுக்கும். என்னதான் எம்காம் எம்பிஏ எம்பில் எம்சிஏ ஐசிஏ ஐசிடபிள்யூ எல்லா ஏ படித்தாலும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு ஏ இருக்கு, அதுதான் ஏ ஃபார் ஆட்டிடியூட், மனோபாவம். ஒரு ஆத்திச்சூடி எழுதிய போது கூட அவை திமிராத ஆத்திச்சூடி எழுதவில்லை, ரெக்வசேஷ்வர ஆத்திச்சூடி எழுதினார். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு, அவ்வளவுதான். ஒருவேளை அறம் செய் என்று அவை சொல்லியிருப்பாள் ஆனால் புத்தனாம்பட்டி இளைஞர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா? நீயே செய் என்று புதிய ஆத்திச்சூடி எழுதியிருப்பார்கள். அறம் செய் என்று அவர் சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு, ஆசைப்படு. முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறோம், இரண்டு நாள் நான் வரமாட்டேன், திருச்சிராப்பள்ளி போகிறேன், உத்தராம்பட்டியிலே பேசுகிறேன், வரட்டுமா? இப்படி எங்க சேர்மன் தான் லெட்டர் எழுத முடியுமா? லெட்டர் பேரே ரெக்வஸ்டேஷன் லெட்டர். அவர் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, ஆனா ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நடக்கும். அதனால வள்ளுவன் ஒரு குரல் வச்சான், பணிவுடைய இன்சொல நாங்கள் அணியல்ல மற்ற விட, பணிவு என்ற ஒரு அணிகலன் இருந்து விட்டால் மற்ற அணிகலன் இல்லைன்னா கூட கவலையேபட வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய அணிகலன் எது? பணிவு. அந்த அணிகலன் இருக்கணும் என்று சொன்னார். ஆக மாணவ செல்வர்களே, விடுதலை வெளிச்சத்தை, புதுவை பெண் என்கிற விடுதலை வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தருவதற்கு நிவேதித்த என்ற வெளிச்சத்தை பாரதி சந்திக்காமல் இருந்திருப்பானே ஆனால் நமக்கு கிடைத்திருக்காது. சென்ற மாதம் நான் தென்னாப்பிரிக்க நாட்டுக்கு சென்று வந்தேன். அங்கு போகிற போது கர்ப்பிணி மாணவருக்கு போனேன். எல்லோரும் கடைவீதிகளுக்கு போனார்கள் அழிந்து போகிற பொருட்களை வாங்குவதற்காக. என்னை கேட்டார்கள், உலக நாய் வரவில்லையா? நான் அழிந்து போகிற பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன். எப்பொழுதுமே நான் மெட்டீரியலிசத்தை விரும்ப மாட்டேன். நான் கர்ப்பிணியிலே வேறொரு இடத்துக்கு போகிறேன், குடித்தால் வாருங்கள் என்றேன். எந்த இடம் என்று கேட்டார்கள். இந்திய தாய்த்திரு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று மகாத்மா காந்தி முடிவெடுத்த இடம், அங்கே போகிறேன் என்று சொன்னேன். நான் சொன்னதும் கடைவீதிகளுக்கு போக போறேன் என்று சொன்னவர்களெல்லாம் வெட்டி தலை குனிந்தார்கள். என்ன வளம் இல்லை இந்திய தாய்த்திரு நாட்டில்,
பையை தூக்க வேண்டுமா தென்னாப்பிரிக்க நாட்டில்? என்ன வளம் இல்லை இந்திய தாய் திருநாட்டில், ஏன் கை பையை தூக்க வேண்டும் தென்னாப்பிரிக்க நாட்டில்? முட்டாள்களே, தென்னாட்டு காந்தி என்று போற்றப்பட்ட கர்ண வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஆட்சி காலத்தில் 12,000 பள்ளிகளை திறந்தார். என்றைக்காவது காமராஜர் வாழ்ந்த நினைவில்லத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க? டி நகருக்கு போறீங்க, சரவணாசுரம் போறீங்க, ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போறீங்க, மெரினா பீச்சுக்கு போறீங்க, இதெல்லாம் கூட வரப்போதா? கல்விவேளர் காமராஜ் வாழ்ந்த இல்லத்தை பார்த்துருக்கீங்களா? அறிவிரிவாள் உண்மை எண்ணி நான் வருந்திலே அப்படின்னு உடனே கடைக்கு போறவங்களாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இது இந்திய நாட்டுக்கு பணம் செலவாகும். உடனே எல்லாரும் எங்க கூட்டு போனேன், டர்பன் கூட்டு போனேன். அந்த புகைவண்டி நிலையத்தின் மீது பாலம் வைத்த போது என் உள்ளம் ஏங்கி அழுதது. மாணவ செல்வங்களே, உலகத்திற்கே அகிம்சையை கற்றுக் கொடுத்த காந்தி மகான், இந்த காந்தி மகானை நாம் காந்தி ஜெயந்தி அணிய கூட நினைப்பதில்லை. திருட்டு கதவு வழியாக டாஸ்மாக் வாங்குகிற சமுதாயத்தை பார்க்கிறோம். எவன் டாஸ்மாக் போறான்னு நினைக்கிறீங்க? டாஸ்மாக் வாங்காதவெல்லாம் டாஸ்மாக் போறான், அவனா போறான், வேற யாரும் போறது கிடையாது, வேற யாருமே போறது கிடையாது. அங்கெல்லாம் நாளைக்கு காந்தி ஜெயந்தியா கள்ளுக்கடைகள் எல்லாம் மூடப்படும், முந்தா நாளை போய் வாங்கி வச்சுக்கிறான். எவ்வளவு அறிவாளி பாத்தீங்களா இல்லையா? அந்த கள்ளை ஒழித்து பாடுபட்டான் மகாத்மா காந்தி. அந்த கள்ளை ஒழிப்பதற்காக பாடுபட்ட காந்தி காந்தி கிட்ட கேட்டானா, தென்னாப்பிரிக்கால ஒருத்தன், காந்தி உனக்கு மலர்களிலேயே எந்த மலர் பிடிக்கும் என்று கேட்டானா? காந்தி சொன்னாரா, எனக்கு காகித பூ தான் பிடிக்கும். ஏன் என்று கேட்டால், காகித பூக்குள்ளேதான் மகரந்தம் இல்லை, மது இல்லை. நந்தவன தோட்டத்துக்குள் தைரியமாய் மதுவிலக்கு செய்த மலர் காகித மலர். ஆக என் கொள்கையை பின்பற்றிய ஒரே பூ காகித பூ, அதுவரை மது கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் காகித பூ. யாரே காந்தி? அந்த காந்தி பாரிஸ்டர் பட்டம் பெற்றுவிட்டு இந்திய தாய் திருநாட்டில் திரும்பி வருகிறார். ஒரு நாள் அதிகாலை 3 மணி, கொட்டுகிற பணி, கடும் குளிர், புகைவண்டி நிலையத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ரயிலில் ஏறி அமர்ந்து விடுகிறார். முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்து விடுகிறார் காந்தி. சற்று நேரத்தில் ஆஷ் துரை வருகிறார். வந்தவன் கேட்கிறான், நீ யாரு? காந்தி சொல்கிறார், நான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நான் உன் பெயரை கேட்கவில்லை, நீ யார் என்று கேட்டேன். நான் யார் என்றால் நான் இந்தியன், நான் அதையும் கேட்கவில்லை, உன் நிறத்தை கேட்டேன். நிறத்தை வைத்து மனிதர்களை அளப்பது இல்லை. முதல் பெட்டி வகுப்பில வருவதற்கு என்ன தேவை? ரசீதி தேவை, பயணச்சீட்டு தேவை, அவ்வளவுதான், அது என் கையிலே இருக்கிறது. காந்தி சொல்கிறான், துரை சொல்கிறான், கிடையாது, என்னோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு நிறம் இருக்க வேண்டும், நீயும் வெள்ளைக்காரன் இருக்க வேண்டும். ஆக எங்கள் வெள்ளைக்காரனுடைய புரோட்டோகாலை தவிர்த்ததால் உனக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தருகிறேன் பா என்று சொல்லி காந்தியை பெட்டியிலிருந்து கீழே இறக்கி தள்ளுகிறார். காந்தி கையை வைத்து முரண்டு வாரம் செய்கிறார். வெள்ளைக்காரனை கருப்பினத்தை சார்ந்தவன் தொட்டு விட்டான் என்பதற்காக தூக்கி காந்தி வீசப்பட்டார். எங்கே? தென்னாப்பிரிக்க புகைவண்டி நிலைய மேடையிலே தூக்கி வீசப்பட்டார். பிளாட்ஃபார்ம் தூக்கி வீசப்பட்டார். வீசப்பட்ட காந்தியின் நெஞ்சை மிதிப்பதற்காக வெள்ளைக்காரனுடைய காவலாளிகள் பூஷ்கால் பறந்து ஓடி வருகிறது. ஓடி வந்து, துறையை தொட்டு பார்த்து விட்டாயா கருப்பு இனத்தை சார்ந்தவரே என்று சொல்லி காந்தியின் மாலை அப்படி மிதிக்க வருகிறார். மிதிக்க வருகிற போது அந்த காவலாளியின் காலை அப்படி கையில் பிடிக்கிறான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிடித்து விட்டு மகாத்மா காந்தி சொல்கிறார், அப்பொழுது அவர் மகாத்மா கிடையாது, அப்பொழுது அவர் கரம்சந்த் காந்தி தான். என்ன சொல்கிறார் தெரியுமா? அடே வெள்ளைக்கார காவலாளியே, என் நெஞ்சை நீ அவளுக்கு எளிமை மிதித்து விட முடியுமா? என் நெஞ்சுக்குள்ளே பாரதத்தை குடிகொண்டிருக்கிறாள், அவள் குடிகொண்டிருக்கும் இதயத்தை நான் மிதிக்க தயாராக விட மாட்டேன், என் நெஞ்சை நீ மிதிக்க முடியாது என்று சொல்லி கையிலே அப்படி பிடிக்கிறார். பிடித்ததும் காவலாளி பிடித்தாயா என்று சொல்லி நினைக்கிறார் தெரியுமா? ஒரு நிமிடம் நினைக்கிறார், இந்த பூஷ்கால்களை இனி என் இந்திய தாய் திருநாட்டில் ஊடுருவ விட மாட்டேன், இந்த கால்கள் இனி என் தேசத்தை
ஊடுருவ விடமாட்டேன் என்று ஒரு நிமிடம் முடிவெடுக்கிறார். அவர் முடிவெடுப்பதற்குள் துரையை தாக்கிய கருப்பிறத்தாரின் சொல்லி அவரை தூக்கி கொண்டு போய் தென்னாப்பிரிக்க சிறையிலே போட்டு விடுகிறார். 13 வருஷம் காந்தி சிறையில் இருக்கார். அந்த பிரான்சுவாவை நான் போய் பார்த்தேன், அந்த மேடையை போய் பார்த்தேன், காந்தி வீசப்பட்ட மேடையை பார்த்தேன். இன்றைக்கு அந்த மேடை எப்படி இருந்தது தெரியுமா? உலகத்தில் இருக்கும் மனிதர்களை மகாத்மா வாக்கிய மாமனிதன் விழுந்த மேடை என்று சொல்லி தென்னாப்பிரிக்க நிலையமே, அந்த ரயில் நிலையத்தை தென்னாப்பிரிக்க அரசே அருங்காட்சியகமாக வச்சிருக்கு. இந்திய தாய் திருநாட்டின் விடுதலை வெளிச்சம் காந்தி எடுத்த முடிவில் இருந்தது. நீங்க புத்தராம்பட்டி கல்லூரி வளாகத்தை விட்டு போகிற போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் இருக்கிறது. மாணவ செல்வங்கள், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நல்ல உணவை நாம் சமைத்துக் கொடுக்கலாம், உன் கையில் கூட உருண்டை பிடித்துக் கொடுக்கலாம், உன் வாயில் கூட நான் ஊட்டி விடலாம், ஆனால் அந்த உணவை விழுங்குவது யார்? யார்? உன் குரல் வரைதான் நீ விழுங்க வேண்டும். அப்பொழுதுதான் விழுங்கிய உணவு உடலாகும், உடலாகிய உணவு அறிவாகும். ஆசிரியர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆசிரியர் செய்வதற்கு நீங்கள் வாய்க்காலாக இருக்க வேண்டும். ஆசிரியர் என்கிற நீர் மாணவன் என்கிற வாய்க்கால் வழியாக செல்கிற போது உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் என்ற பயிருக்கு சூரிய உதயம் கிடைக்கும். அப்பொழுதுதான் அந்த பயிர் முழுமையான ஆக்சிஜனை பெற முடியும் என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு சொன்ன மாபெரும் காந்தி, கரம்சந்த் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 13 ஆண்டுகள் சிறையை விட்டு வெளியே வருகிற போது தன் நெஞ்சை விதித்த வெள்ளைக்கார துறைக்கு ஒரு அழகான பூஷ் தயாரித்துக் கொண்டு வருகிறார். 13 வருஷம் அவருக்கு ஜெயில என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? செருப்பு தைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு காந்தி இன்ட்ரி பண்ணியிருக்காங்க பாருங்க, ஆனால் செருப்பு தைக்கதை கலையாக கற்றுக்கொண்டார். யாரு? காந்தி. வெளியே வரும்போது ஒரு அழகான பூஷ் செஞ்சு எடுத்து வந்தாங்க. ஜெயிலர் காந்தி மீது மிகுந்த அன்புடையவர், காந்தியுடைய நல்ல குணங்கள் அவரை ரொம்ப கவர்ந்தது. ஜெயிலர் கேட்டாரா, கையில் ஏதோ வச்சிருக்கியே, யார் கொடுக்க போறேன்? உங்கள் நாட்டு துறைக்கு அன்பு பரிசாக வைத்திருக்கிறேன், உடனடியாக நான் அவரை போய் பார்க்க வேண்டும். வாருங்கள், நான் அழைத்து கொண்டு போகிறேன். ஜெயிலர் அழைச்சிட்டு போறேன். அந்த துறையை போய் பார்த்து ஒரு பெரிய தங்க தாம்பாள தட்டில் ஒரு வெல்வெட்டு துண்டு வச்சு அதில் 2 ஷூவை வச்சு அவர் கையில் கொடுத்தாராம் காந்தி. அப்பொழுது காந்தி கேட்ட, காந்தியை பார்த்து துரை கேட்டாராம், என் கால் அளவு உனக்கு தெரிந்ததா? காந்தி சொன்னாராம், உன் கால் அளவு தெரிந்ததால் தான் இந்திய தாய் திருநாடு எப்பொழுது விடுதலை கிடைக்க போகுது என்ற கால அளவு தெரிந்து விட்டது. உன் கால் அளவு தெரிந்ததால் தான் இந்திய தாய் திருநாட்டின் விடுதலை வெளிச்சம் எந்த காலம் என்ற கால அளவு தெரிந்தது என்று சொன்னான் மகாத்மா காந்தி. அந்த செருப்பை கையில் வாங்கிவிட்டு துரை சொன்னாராம், இது பாதுகை அல்ல, பாதுகை அல்ல, இது என்னை மனிதனாக்கிய பாதுகை என்று சொல்லி அந்த பூஷர் துரை தொட்டு கொண்டான். கொண்டுட்டு தென்னாப்பிரிக்க ஜெயிலர்கிட்ட கொடுத்தான், இதை கொண்டு போய் தென்னாப்பிரிக்க அருங்காட்சியகத்தில் வைக்கணும். மாணவ செல்வங்களே, அந்த அருங்காட்சியக மியூசியத்துக்கு நாங்க போனோம். அந்த மியூசியத்துல தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது கீழே, ஏன்னா ஒரு தமிழர் வடிவமைச்சாராம், ஆனா தமிழ்லயே எழுதலாமா? மனிதனாக்கிய பாதுகைகள், இவை பாதுகை அல்ல, இவை மனிதனாக்கிய பாதுகைகள் என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆப்பிரிக்க மொழியிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மகாத்மா காந்தி தச்சர் ஷூ பூஷ் எங்க இருக்கு? தென்னாப்பிரிக்க அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. அந்த பூஷை பார்க்கிற பொழுதெல்லாம் இந்திய தாய் திருநாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் தராத போது இன்றைக்கு உலக நாயகி ஒரு ஊராக சென்று இப்படி பேசுகிறார் 1 மணி நேரம் என்று சொன்னால், இந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது காந்தி தச்சு கொடுத்த பூஷ் கால்கள். காந்தி அணி தச்சு கொடுக்கலாம் கிடைத்திருக்காரு. ஆகவே விடுதலை வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்று சிந்தித்தவன் அற்புதமான மாபெரும் மாமனிதன். அதனால் தான் கரம்சந்த் காந்தி கடைசி வரை ஒன்றை விரும்பவே இல்லை, அதுதான் கரன்சி. கரன்சி அவர் விரும்பவே இல்லை, அதனால தான் அவர் பணத்தை நம்ம கரன்சியில போட்டுட்டோம். போட்டுட்டு காந்தி நாட்டுக்கு உழைத்தார். காந்தி நோட்டுக்கு நாடையே உழைக்கிறது, காந்தி நோட்டுக்கு நாடையே உழைக்கிறது. அவர் திருடர்கள் கையிலே, திருடர்கள் கையிலும் கயவர்கள் கையிலும் காந்தி நோட்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. கடைசி வரை அவர் எதை விரும்பவில்லை, கரன்சியை விரும்பவில்லை.
அவர் மாணவ செல்வங்களே, உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் வெகு தூரத்திலே வகுப்பறையிலேயே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் வெகு தூரத்திலே உங்கள் தாயின் கருவறையிலிருந்து உங்களுக்கு பிறந்த தாய்மை பண்பில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் வெகு தூரத்திலே உங்கள் தந்தை காட்டிய வழிமுறையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் வெகு தூரத்திலே உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரி பாசறையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் வெகு தூரத்திலே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் வட்டத்துள்ளே இருக்கிறது. அவர் நல்ல நட்பை தேர்ந்தெடுங்கள். இதுதான் மனித வாழ்க்கையின் தத்துவம் என்று சொல்லி என் உரையின் நிறைவு பகுதிக்கு நான் வர இருக்கின்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை வசனத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகிறேன். மாணவ செல்வங்களே, இன்றைக்கு மனித வாழ்க்கை எண்ணங்களால் வாழ்கிறது. மனித வாழ்க்கை எண்ணங்களால் வாழ்கிறது. மலர்கள் வண்ணங்களால் வாழ்கிறது. மனிதர்கள் எண்ணங்களால் வாழ்கிறார்கள். ஒரு முறை வகுப்பறை முடிந்து போகிற போது பெல் அடித்து விட்டது. ஒரு நிமிடம் வகுப்பறை இருந்து சொன்னேன், நாளை தினம் நாம் சிலப்பதிகாரம் பார்த்திருக்கிறோம், மணி அடித்து விட்டது. நாளை தினம் சிலப்பதிகாரத்துக்குள் அறிமுகம் செய்கிறேன், வென்று வாருங்கள், சென்று வாருங்கள், வெல்க, வாழ்க தமிழ் என்று சொல்லிதான் வகுப்பறை முடிப்பேன். சொல்லிவிட்டு வெளியே வந்தே ஒரு மாணவி ஓடி வந்தாள். பேராசிரியர்களே, நாளை தினம் சிலப்பதிகாரம் எடுக்க போறேன்னு சொன்னீங்களே, ஒருவன் மனைவி இன்னொருவன் எடுத்துக்கொண்டு போவதும், அதை பெரும்பெரும் பெரியோர்கள் மேடையில் பேசுவதும், அதை பாரதத்தை வைப்பதும் நமக்கு தேவையா? இப்ப சிலப்பதிகாரம்லாம் இப்ப சிலப்பதிகாரம் வச்சு என்ன வாங்கிக்க போறோம்? தேவையா நமக்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பாரதத்தில் தேவையா என்று அந்த மாணவி கேட்டான். அறிவியலில் உலகம் வளர்ந்திருக்க போது சிலப்பதிகாரம் தேவையான்னு சொன்னாள். நாம் ஏன் சிலப்பதிகாரம் ஒரு வரலாற்று பெட்டகம் அம்மா, நாளை தினம் நாம் நடத்தும் போது உனக்கு புரியும், வறட்சி வாங்கினேன். அவள் விடவில்லை. சிலப்பதிகாரத்தை நாளை தினம் நீங்கள் முதலில் ஒரு மணி துளிகளுக்குள் திருக்குறளை விட சுருக்கமாக என் கறிமுகம் செய்யுங்கள். பிடித்தால் வருவேன், இல்லாவிட்டால் வகுப்பறைக்கு வரமாட்டேன். எங்களுக்கு தேவை 75% அட்டண்டன்ஸ் தான். முடிந்தால் வருவேன், முடியாவிட்டால் வரமாட்டேன் என்று சொன்னார். சரி சரி, பார்க்கலாம், நாளை தினம் பார்க்கலாம், திருக்குறளை சுருக்கமாக உனக்கு சிலப்பதிகாரத்தை அறிமுகம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தேன். அப்பொழுது விடவில்லை அந்த மாணவி, நீங்கள் உன்னேமுக்காணி திருக்குறளை விட சுருக்கமாக சிலப்பதிகாரத்தை சொன்னால் உங்களை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நான் தான் சிலப்பதிகார வகுப்பில் முதல் மாணவியாக இருப்பேன் என்று சொன்னான். நீ முதல் மாணவியாக இருக்க வேண்டும் என்கிற விதி இருந்தால் நான் சிலப்பதிகாரத்தை ஒற்றை வரியில் நாளைக்கு சொல்லுவேன், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நீங்கள் நம்பினால் நம்புங்கள் மாணவ செல்வங்களே, இரவெல்லாம் நான் தூங்கவே இல்லை. எப்படி சிலப்பதிகாரத்தை ஒற்றை வரியில் சொல்வது? அதுவும் திருக்குறளை விட சுருக்கமாக சொல்லலாம். அதாவது மாணவர்களுக்கு டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுக்கறது போய் டீச்சருக்கு மாணவர்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த காலம் வந்துச்சு, நம்ம காலம். என்னுடைய எண்ணமெல்லாம் அது இல்லை, இவள் யார் கேள்வி கேட்பதற்கு? அது இல்லை, அவள் கேட்டுவிட்டால் சொல்வது யார் கடமை? ஆசிரியரின் கடமை. இரவெல்லாம் குறந்தவே இல்லை. ஒரு வழியாக ஒற்றை வரியில் சிலப்பதிகாரத்தை எழுதிவிட்டேன். காலை வகுப்பறைக்குள்ளே நுழைகிறேன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற இமாக்குலேட் மாரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கான். ஏன்? டீச்சருக்கு எக்ஸாம் வச்சிருக்கான். இவன் ஜெயிக்கிறாளா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்துருக்கான். உட்கார்ந்தனால உட்கார மாணவர்கள் அறிவுடையவர்கள் கொள்கையில் இருக்கினேன். எனக்கு அவங்க மீது என்ன வராது? கோபமே வராது. அதான் இந்த ப்ரெஸ் பாயிண்ட். உடனே நான் ஆரம்பித்தேன், இமாக்குலேட் மாரி எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தார்கள், சிலப்பதிகாரத்தை ஒற்றை வரியில் அறிமுகப்படுத்துங்கள், பிடித்தால் நான் வகுப்பறையில் இருப்பேன், இல்லையால் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். இதெல்லாம் உறங்கவே இல்லை. இமாக்குலேட் மேரிக்காக ஒற்றை வரியில் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிலப்பதிகாரத்தை கொண்டு உங்கள் அறிமுகம் செய்கிறேன். மாணவ செல்வங்களை, மாதவியின் ஊடல், மாதவி கோவலன் இடத்தில் செய்த ஊடல், சின்ன சண்டை, சிறு பிணக்கு. மாதவியின் ஊடல், கோவலன் விட்டுவிட்டு போனதால் கண்ணகி வாழ்ந்த வாட்டமுற்ற வாழ்க்கை, கண்ணகியின் வாடல், மாதவியின் ஊடல், கண்ணகியின் வாடல், ரெண்டு பெண்களுக்கு பாவம் செய்ததால் கோவலனுக்கு அணியில் இழைத்த கூடல். கூடல் எது? மதுரை. மதுரைக்கு எங்க மருமையே? கூடல் மாநகர். மாதவியின் ஊடல், கண்ணகியின் வாடல், கோவலனுக்கு அணியில் இழைத்த கூடல், இம்மூன்றையும் வைத்து இளங்கோ பாடிய காப்பியம் உலக இலக்கியத்தின் முதற் பாடல்.
மாணவியின் உடல், கண்ணகியின் வாடல், கோவலருக்கு அணிந்து இணைத்த கூடல், இம்மூன்றையும் வைத்து இளங்கோ பாடிய காப்பியம் உலக இலக்கியத்தின் முதல் பாடல். The very first epic in the earth, not in the world. உலகத்தின் முதல் காப்பியம் கிடையாது, இந்த பூமியின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். உலகத்து உலக இலக்கியத்தின் முதல் பாடல் சிலப்பதிகாரத்தை இப்படி அறிமுகம் செய்வது உலக நாயகியின் மாடல். வாழ்க்கை பிழைப்பதற்காக தமிழ் படிப்பார்கள். ஆனால் நான் வாழ்க்கையில் பிழைத்தே தமிழ் என்று படித்தவள். அதுபோல் நீங்களும் வாழ்க்கையில் தமிழை உயர்ந்த நிலையில் வைத்து படியுங்கள் என்று சொல்லி அன்புமிகு கவிஞன் தாராபாரதி எழுதிய கவிதையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். மாணவ செல்வர்களே, வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் பத்து மூலதனம், கருங்கல் பாறையில் நொறுங்கி விடும் உன் கைகளில் பூமி சுழன்றுவது, தொழிலுவது தொழிற்சாலையில் தொடுவிடவெல்லாம் அறச்சோலை, தோல்விகள் ஏதும் உமக்கு இல்லை தொடு வானந்தாகும் இல்லை, விழிவிழி விழிவிழி உங்கடி நெருப்பு விழி உன் விழிமுன் சூரிய சின்ன புலி, எழுகிடு தோழா உங்க எழுச்சி, இயற்கையின் மடியில் பெறும் புரட்சி, மண்புழுவல்ல மானிடனே நீ, மண்புழுவல்ல மானிடனே மாவழி காட்டு வானிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே அவை வேலைகள் அல்ல வேள்விகளே, விரக்தி என்னும் சிறந்தி வரைக்குள் வேங்கை புரியில் தூங்குவதா, நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று எங்கே கிழக்கணம் தேடுவதா, நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று எங்கே கிழக்கணம் தேடுவதா என்று கொஞ்சம் தாராபாரதி பாடினான். புத்தாம்பட்டி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அவர்களே ஒரு வெளிச்சம், இந்த சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை தர இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் முகத்தை இன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்திருந்தால் உங்கள் முகத்தையே படம் பிடித்து இதுதான் வெளிச்சம் என்று காட்டியிருப்பார். தமிழ்துறை மன்ற சிறப்பு கூட்டத்திலே எளியனாகி என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திய உங்கள் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், கல்லூரியுடைய நிர்வாகக் குழு தலைவர் அவர்களுக்கும், என் அன்பு தோழி வணக்கத்துக்குரிய வானதி பெரியசுவாமி அவர்களுக்கும், மாணவர் குலம் தலைவர் அவர்களுக்கும், மேனாள் முதல்வர் அவர்களுக்கும், ஓலி ஓலி புகைப்படங்கள் எல்லாம் பிடித்த அன்புமிகு நண்பர் அவர்களுக்கும், அருமையான நிகழ்ச்சியை பதிவு செய்த என்னுடைய நிழற்பட கலைஞர்களுக்கும், இந்த எளிய உலாவிலே ஒலிபெருக்கியை உலக்க பெருக்கியோடு என்னோடு கொடுத்து இதற்கும் எனக்கும் ஒரு உறவை செம்மையான முறையில் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து கலையியல் வல்லுநர்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் கலையியல் வல்லுநர் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி அருமையான முறையில் தொகுப்பறை வழங்கிய நத்தமிழ் தந்த நால்வருக்கும் என்னுடைய உங்கள் பாதங்களை சற்று குனிந்து பாருங்கள். உலகநாயகி நன்றி மடங்கள் வந்து சேர்ந்த நன்றி. அழைப்பிற்கு ஏற்றால் தனது வாழ்வில் ஏற்பட்ட வெற்றி வெளிச்சத்தையும் தேச தலைவர்களின் வெற்றி வெளிச்சத்தையும் கூறி நம்மோடு வெளிச்சமும் நம்முடன் தான் இருக்கிறது என்று தனது கருத்துக்களை கூறி ஊக்கப்படுத்திய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கலவசங்களை எழுப்பி நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கிறோம். தமிழ்துறை 2010 தொடங்கப்பட்டது. இந்த 2018 நாம் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த 8 ஆண்டுகளுக்கு அதிகமான சாதனைகள் பெறவில்லை என்றாலும் ஓரளவு சாதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சாதனைக்கு இந்த ஆண்டு நான் ஜனவரி 22 தான் பொறுப்பேற்றேன் சுயநிதிப்பினுடைய பொறுப்பாளராக. இதுவரை நாங்கள் போட்டி நடத்தியிருக்கிறோம், ஆனால் சான்றிதழ் என்றால் 10-20 சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை 150 மாணவர்களுக்கு சான்றிதழ் பெற இருக்கிறார்கள். இது இந்த
பேச்சு போட்டி, கவிதை ஒப்புதல் போட்டி, திருக்குறள் ஒப்புதல் போட்டி, மௌன மொழி, கொள்குறிமுறை தேர்வுகளுக்கு 5 போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த 5 போட்டிகளும் வாய்ஸுடைய அந்த மாணவ செல்வங்களை இப்பொழுது எங்களுடைய மாணவ கண்மணிகள் அழகான கவிதையில் அழைக்க இருக்கிறார்கள். இதோ பரிசளிப்புலா நடைபெற உள்ளது. சிறப்பு அளிப்பாளர் நம்முடைய தலைவருடைய பொருத்தரங்களால் இந்த பரிசும் பதக்கமும் வழங்கப்படும். பெண்களுக்கு பேச்சுரிமை இல்லாத திருநாட்டில் தேச உரிமை கொடுத்து அதை வெற்றிகள் பல பெற்று வெற்றி வகை சூடிய துறை மாணவிகளை பரிசுகளை பெறுவாறு வேலை தரைக்கிறோம். இலங்கையிலிருந்து தமிழினை இலக்காக கொண்டு வந்திருக்கும் எங்களது துறையின் 3rd ஆண்டு இளங்கலை 3rd ஆண்டு பயின்று வரும் பிரதோஷினி சகோதரி பிரதோஷினி அவர்களை முதல் பரிசு பெறுவதற்காக மூன்றாவது பரிசை தட்டி செல்கிறார் 3rd ஆண்டு இளங்கலை 3rd ஆண்டு மாணவி
விளங்கியதற்காக பரிசனை பெற வருகிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவது இடத்தை தட்டி செல்கிறார் டி இந்துமதி மற்றும் டி மேவலா அவர்கள். மூன்றாம் ஆண்டு என்று அவர்கள் எங்களிடம் கேட்ட நாம் சக்க பதில் சொல்லி இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக வேண்டும் என்பதற்காக
அந்த அளவுக்கு அந்த சோகத்தை கூட நான் சற்று புறந்தெளிவித்தான் இந்த காரியத்தை நான் ஈடுபட்டேன். ரொம்ப இளம் வயது 33 வயது அவருக்காக இருக்கு. இந்த அப்போட அப்படியெல்லாம் நான் புறந்தெளிவிட்டு நான் இந்த நிகழ்வுடைய நன்றி உரைக்கு வர இருக்கிறேன். கத்தி பிடித்தவரையும் கரண்டி பிடித்தவரையும் மாடு பிடித்தவரையும் மதம் பிடித்தவரையும் ஏடு பிடித்தவரையும் இங்கே கல்வி படிக்க வைத்தவர் எங்களுடைய ஐயா மூக்கப்பிள்ளை ஐயா. அவருடைய வழித்தோடல் தான் எங்களுடைய பொன் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். நான் எந்த அவையிலும் ஐயாவுடைய பெயரை நான் நேரடியாக சொல்வது கிடையாது. ஆனால் இந்த அவையை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நம்மிடம் இவையெல்லாம் இல்லையோ அவையெல்லாம் சொன்னால்தான் கிடைக்கும். அவருடைய பெயருக்கு முன்னால் பொன் இருக்கிறது, எனவே அது பற்றாக்குறையாக எனக்கு இருக்கிறது. எனவே தான் நான் பொன் என்பதை முன்னால் சேர்த்திருக்கிறேன். இளமை பொழுது எனக்கு சற்று இளம் நரையெல்லாம் தோன்றி கொண்டிருக்கிறது. எனக்கு இளமை வர வேண்டும் ஐயாவிடம் இளமையை பெறுவதற்காக பாலம் என்ற அந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறேன். மணி என்பது இடம் பற்றாக்குறையா இருக்கிறது, எனவேதான் ஐயாவிடம் மணி என்ற அந்த வார்த்தையை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த நிகழ்வுக்கு எனக்கு நன்றி உரையாற்றிய வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள அடுத்ததாக முதல்வர்கள் இலையுது காலம் கார்காலம் என்று சொல்வார்கள். அது போல இந்த மார்ச் மாதம் வந்தாலே பிப்ரவரி மாதம் வந்தாலே விழா காலம் வந்துவிடும். எந்த விழாவுக்கு போவது என்று சில நேரம் தடுமாற்றம் இல்லாமல் ஏற்பட்டுவிடும். ஆனால் தமிழ்துறை விழாவை ஐயாவர்கள் குறித்து கொண்டு இந்த விழாவுக்கு தங்களுடைய காலத்தை எல்லாம் பல்வேறு பணிகளுக்கெல்லாம் ஒத்தி போட்டுவிட்டு கல்லூரி தலைவர்களும் முதல்வர்கள் இந்த விழா என்றால் இந்த தமிழ்துறை விழாவில் தான் இருக்கு என்பதை நான் தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக பெருமையை நான் நன்றி. அடுத்ததாக பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சி வானம் தான் இந்த உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியது. அதுபோல வானதி அம்மா அவர்கள் தான் இந்த உலக நாயை அம்மா அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த ரெண்டு பேரில் முதலாவதாக அம்மா உலகநாயகி அவர்களை நான் இங்கே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அந்த 9 பக்கம் இருந்த அவருடைய அந்த தகுவல பட்டியலை நான் மாணவர்கள் சென்று படித்து காட்டினேன். நீங்களாம் இது போல சாதனை செய்ய வேண்டும், இது வந்து விழா மட்டும் கிடையாது, அம்மா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அது நாம் ஒரு 5 அளவுகளுக்காக செய்தாலே போதும் நான் வெற்றி வாங்கி சொல்லுவேன் என்று சொல்லி எங்களுடைய இளங்கலை மாணவர்கள் சென்று படித்து காட்டினேன். அதுபொழுது மாணவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விழா நன்றாக இருக்க ஐயா, நீங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டு கடவுளுக்கு நன்றி அம்மா. வானதி பெரியசாமி அம்மா அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அழைப்புகள் அடிக்கும் பொழுது நான் பள்ளியில் வேலை செய்கிறேன், எனக்கு அது முக்கியமல்ல, அது எனக்கு பணம் தருகிறது, ஆனால் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து நான் பொது சேவை செய்தேன், அதுதான் எனக்கு நிம்மதி கொடுத்து என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த அழைப்புகள் கூட அவர் வேலை செய்கின்ற பள்ளியில் பெயரை கூடாமல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்று நான் இங்கே அறிவித்திருக்கிறேன். எனவே அந்த அளவுக்கு பொது சேவை செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்க அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே முன்னாள் முதல்வராக இருந்து அவர் பல்வேறு பணிகளுக்கிடையே வந்திருந்து தமிழ்துறை விழா என்றால் அதில் ஏதேனும் சிறப்பு இருக்கும், அதுவும் நம்முடைய துறை தலைவர் அவர்கள் எடுக்கின்ற விழா என்றால் அது சில சிறப்புகள் இருக்கு என்று கருதி இந்த விழாவிற்கு வந்திருந்து நமக்கு சிறப்பு செய்த முன்னாள் முதல்வர் முனைவர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கு தரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக டி பிரபாகரன் சார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கினார்கள் சோமராஜன் ஐயா அவர்கள். நான் நிறைய தமிழ் என்றால் நாம் இன்னும் சரியாக மூழ்கவில்லை, முத்து கூட எடுக்கவில்லை, சிப்பி கூட எடுக்கவில்லை. எனவே எப்பொழுதோ எனக்கு ஐயப்பாடு ஏற்படுமோ அந்த ஐயப்பாடுகளையும் கலைந்து ஒரு அழைப்புகள் எவ்வாறு செப்பிட வேண்டும், ஒரு சான்றுகள் எவ்வாறு அளிக்க வேண்டும், அதற்கு என்னென்ன வார்த்தைகள் சேர்க்க வேண்டும் என்பதற்கெல்லாம் என்னை சொல்லி என்னை ஆற்றுப்படுத்தி இந்த சான்றுகளும் இந்த அழைப்புகளும் அளவுறு அமைய காரணமாக இருந்து என்னை வழிபடுத்துகின்ற துறைத் தலைவர்களுக்கு நான் தமிழ்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய புகச்சல் இருக்கும், போராட்டம் இருக்கும், கட்டி சேர்த்து கரை சேர்த்து பெரிய பாராட்டு சொல்வார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எங்கள் துறை பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் நான் அன்போடு சொல்கின்ற வார்த்தையெல்லாம் செயல்படுத்து அவற்றையெல்லாம் செய்து காட்டி இங்கு இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்படுகிறேன். அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. அதற்காக களப்பணி ஆற்றுவதில் தமிழ் மாணவர்கள் வந்து எப்பொழுதுமே தங்குதடை இல்லாத களப்பணி ஆற்றப்படுகிறார்கள்.
சேர சோழ பாண்டியன்ற மூவேந்தர்கள் சோழன் என்ற அந்த பேராசிரியர் பெருமானாருடைய தலைமையில் படைத்தலைவராக இருந்து இந்த விடுதி மாணவர்கள் எல்லாம் வெளியில் உள்ள மாணவர்கள் எல்லாம் இதுக்காக இங்கே இருந்து தங்கி அத்தனை பணியும் செய்து இந்த வளாகத்தை அழகுபடுத்திய அத்தனை மாணவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து கடவுள்பட்டிருக்கிறேன். இப்பொழுதுமே என்னை எல்லாம் கதவில் மை சத்தியல் என்று ஒரு பட்டு பெயராக அழைக்கிறார்கள், அடைமொழியாக அழைக்கிறார்கள். நான் இந்த விழாவுக்கு நான் நீங்கள் செய்ய வேண்டிய இனிமேல் நான் வந்து வேலையை வைத்து தர மாட்டேன் என்ன என்று என்னுடைய முதுகலை தமிழ் இலக்கிய மாணவர்களை ஆற்றப்படுத்தி அவர்களை வழிபடுத்தி இந்த விழாவுக்கு நீங்கள் தான் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்க வேண்டும், இலக்கிய தமிழ் இலக்கிய மாணவர்களும் வர வேண்டும், எப்பொழுது நீங்கள்லாம் பேச்சாளராக வேண்டும் என்று அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இதை அழகாக செய்த அந்த மாணவ கண்மணி அத்தனை பேருக்கும் ஆமாம் அப்பராக சுந்தராக மாணிக்க வாசராக சிறுவாசராக இல்லாமல் நான்கு மணிக்கு போல இருந்து இங்கே செய்ததற்கு நன்றி தெரிவித்து கடவுள்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக புகைப்பட கலைஞரவர்களுக்கும் இந்த ஒளி வடிவமைப்பு செய்து கொடுத்த திருமதி சாந்திமன் அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு உதவி செய்தார்களோ அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் கலைஞர்கள் விழா நடத்தினோம், நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன போல அந்த விக்னேஷ் கேஸ் ஏஜென்சி செய்து ஒரு விழிப்புணர்வு நடத்தினோம். அதில் உரிமையாளர் அவர்கள் சொன்னார், நான் பாலசாரத்துக்கு கோடானா கூட்டி நன்றியை தெரிவிக்க வேண்டும், ஏனென்றால் நாங்கள் நிறைய இடத்தில் சுற்றி விழாக்கள் நடத்தியிருக்கிறோம், ஆனால் மாணவர்கள் எல்லாம் பாதியிலே எழுந்து சென்றிருக்கிறார்கள். உங்கள் கல்லூரி மாணவர்கள் தான் கடைசி வரை யார் எழுந்து செல்லாமல் நிகழ்ச்சியை கண்டுபிடித்தார்கள். நிச்சயமாக அதுதான் எங்களுக்கு விழாக்கள் கிடைத்த வெற்றி என்று சொன்னார்கள். என் நம்ம சொல்றதை விட வேறொருத்த சொல்றதான் நம்மளுக்கு வெற்றி. எனவே இந்த நேரம் முழுவதும் இங்கே அமைதி காத்து செவிமடுத்து உங்க எல்லாம் சிந்தைக்கு நல்ல அறிவுரை வழங்கி இந்த அறிவுரையை கேட்ட மாணவ கண்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
பார்க்கலாம்.